அந்த ஜெனரல் திறந்தானா கோவில். அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழக ரூசா 2.0 திட்டத்தின் கீழ் தமிழ் அடிப்படை இலக்கண கூறுகள் என்னும் பொறுமையிலான திறன் மேம்பாட்டு உள்ளக பயிற்சியினுடைய 26ஆம் பொழிவிற்கு வருகை தந்துள்ள பேராசிரியர் பலராமன் அவர்களையும் பங்கேற்பாளராகிய உங்களையும் வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மோடு இணைந்துள்ள பொழிவாளர் பேராசிரியர் பலராமன் அவர்கள் சென்னை நந்தனத்தில் உள்ள அரசு ஆடவர் கலைக் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இலக்கணம் மீதும் நாம் இன்று எழுதக்கூடிய எழுத்து தமிழ் பேச்சு தமிழில் இருக்கக்கூடிய தவறுகளையும் அந்த தவறுகளை நாம் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதற்கான அந்த வழிமுறைகளையும் இன்றைய பொழிவிலும் நாளை மறுநாள் நடக்கின்ற பொழிவிலும் இரண்டு பொழிவுகளிலும் நம்மோடு இணைந்து பொழிவாற்றை பயணிக்க உள்ளார். பேராசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பேராசிரியர் அவருடைய ஆய்வு புலம் திருக்குறள். திருக்குறள் மீது மாலாத கொண்ட காரணத்தினால் திருக்குறளை பன்முக நோக்கில் திருக்குறளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற பெருந்தகை அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த பொழிவினை அவரிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோருக்கும், குறிப்பாக தமிழ் படிக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். பிழை இல்லாமல் நம்முடைய மொழியை எழுத வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். இந்த விருப்பம் இருந்தால்தான் தமிழை அடுத்த கட்டத்திற்கு நாம் நகரி செல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கட்டுரையையோ அல்லது வேறு படைப்புகளையோ பிறர் பார்க்கின்ற போது வெட்கப்படாமல் தைரியமாக அவர்களிடம் நாம் ஒப்படைக்கலாம். பிழை இருக்கிற போது அது படிப்பவருக்கு கண்களை மட்டுமல்ல, சில நேரங்களில் மனத்தையும் உறுத்தும். பிழை இல்லாமல் தமிழ் எழுத முடியுமா என்கிற ஒரு ஐயம் பலருக்கும் இருக்கும். கண்டிப்பாக எழுத முடியும். அதற்கு சில பயிற்சி முறைகள் உள்ளன. இந்த பயிற்சி அப்படின்னு சொல்கிற போது ஒரு மிகப்பெரிய அளவுலலாம் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கவனத்தோடு ஒரு சின்ன முயற்சி செய்தால், ஒரு அதிகபட்சமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவாக ஒரு மாதம் போதும். சின்ன சின்ன இலக்கண கூறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கண கூறுகளை புரிந்து கொண்டால் பிழை இல்லாமல் எழுத முடியும். ரெண்டு விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம். ஒன்று, எழுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது சொற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிழை. இன்னொன்று, சொற்கள் சேர்ந்து உருவாகிற அந்த தொடருக்குள் ஏற்படுகிற பிழை. இரண்டாவதாக சொன்னதை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் பகுதிக்குள்ளே நாம் பார்க்க போகிற ஒரு பகுதி, எப்படி பிழை இல்லாமல் எழுதலாம், எழுதுவதற்கான சில முறைகள் உள்ளனவா, அந்த முறை என்ன, அதோடைய நுட்பத்தை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் மொழியின் மேலே அன்பையும் வைத்து நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு அந்த திரையில் சில காட்சிகளை நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு உண்டான சில தெளிவுகளை அது தரும். பிழையின்றி தமிழ் எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பிழை இல்லாமல் நம்மால் எழுத முடியும். நாம் இன்னைக்கு படிக்க போற ஒரு பகுதி தான் பிழை தவிர்ப்போம். அது பிழை இல்லை, ஏன்னால் இதிலேயே கூட நிறைய பேர் லை என்று எழுதுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் உச்சரிக்கின்ற போதே லகரத்தை ஒழுங்காக உச்சரிக்காமல் லகரமாகவோ அல்லது லகரமாகவோ உச்சரிக்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது. எதுபோல, எப்படி, இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்றைய தமிழின் போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் சில இணைய பக்கங்களை பார்க்கிற போது சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிடைத்த சில செய்திகள் பாருங்க. மேக்னா பொறியியல் கல்லூரி, அது பொறியியல் என்பதற்கு இப்படி போட்டிருக்கிறாங்க. தூண்டில் சிக்கிய மீனும் காதலில் சிக்கிய ஆணும் துடிப்பது நிச்சயம். இதில் நீங்கள் என்ன பிழையை பார்த்துருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும்.
குறிச்சி வேணா வச்சுக்கோங்க. இந்த வகுப்பு முடிந்த பிறகு உங்களிடம் சில கேள்விகளை கேட்குறேன், இதில் ஏதாவது பிழையை பார்க்கலாமான்னு. பிழையை திருத்தலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அங்கேயே கூட நான் பிழையை இத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து போட்டிருக்கணும். உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய பிழை இருக்குது, ஆனால் இங்கேயே பிழையை திருத்தலாம் வாங்கன்னு சொல்கிற அந்த ஒரு தொடர்புள்ளேயே பிழை இருக்கிறதே நீங்கள் கவனிச்சிருக்கலாம். மிக சுலபமாக இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக் சரி செய்வது எப்படின்னு ஒரு விளம்பரம். அதில் மிகச் சுலபமாக அங்கே இச்சுங்கிற எழுத்தை அவங்க விட்டுட்டாங்க, அந்த மெய்யை விட்டுட்டாங்க. ஆங்கிலத்தில் வந்து பிழையில்லாமல் செய்யலாம்னு சொல்கிற போது ஏன் தமிழில் பிழையோடு நம்ம செய்யணுங்கிற ஒரு அக்கறை நமக்கு வேண்டும். கற்றல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், ஏனியில் அதுதான் முற்றுரா ஏனி மேலே அப்படியே ஏறிக்கிட்டே போகிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டே தான் இருக்கணும். அதே போல தான் சிறுக சிறுகத்தான் நாம் அதை கற்று தெளிய வேண்டும். ஒரே நேரத்தில் மொத்தமாக போட்டு நம்ம மனசுக்குள்ள திணிச்சிட்டு அதை கற்றுக்கொள்வது என்பது இயலாது. கொஞ்சம் திரையில் எழுத்து மாறி இருக்கு, பரவாயில்ல. பிழை பேச்சு தமிழ், எழுத்து தமிழ், பேச்சு திறன், அது கேட்கும் திறனாக இந்த ரெண்டும் மாறும். எழுத்து தமிழ் அப்படிங்கிறது படிக்கும் திறனும் அது எழுதும் திறனுமாக அது இருக்கும். இங்கே மாறி இருக்கு. பேச்சு தமிழ், அது தவறாக உச்சரித்தல், இதை தவறாக உச்சரிப்பதனால தவறாக எழுதுதல் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு. இந்த தவறான உச்சரிப்பை நாம் அப்பப்போ நம்ம திருத்திக்கணும். சிறு வயதிலேயே நமக்கு வந்து சரியாக உச்சரிக்கிற ஒரு பழக்கத்தை இப்போதெல்லாம் நீங்கள் கல்லூரி அளவில் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு உச்சரிப்பில் பிழை இருக்குமே ஆனால் இன்னும் சிலர் இருந்த தமிழ் என்று தான் உச்சரிக்கிறார்கள், தமிழ் என்று உச்சரிப்பதில்லை. இதுபோல் எங்கள் வீட்டுக்கிட்ட மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க, அது மழை இல்லை, அது மழை வந்து பெய்யாது. இதெல்லாம் அது போல் லகர லகர ழகர நகரங்கள் இதெல்லாம் எழுத்தெல்லாம் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா, உச்சரிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா பிழையை நம்ம தவிர்க்க முடியும். சுருக்கமான வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிழை இல்லாமல் எழுதுவதற்கு சில சுருக்க வழிமுறைகளும் இருக்கு. அந்த சுருக்கமான சில வழிமுறைகளை புரிந்து கொண்டு நினைவில் வச்சுக்கிட்டா அந்த பிழைகளை தவிர்க்கலாம். எப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போறோம். பொறுமையும் தகுந்த பயிற்சியும் முயற்சியும் நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். பொறுமை தேவை, பயிற்சி தேவை, முயற்சி தேவை. அவசரப்பட்டு ரொம்ப வேக வேகமாக நாம் கற்றுக்கொண்டு விட முடியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் பொறுமை தேவை, பயிற்சி தேவை, முயற்சியும் தேவை. எப்படி இந்த பிழைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கா, எவையெல்லாம் பிழைகளாக நாம் பார்க்கிறோம், எங்கெல்லாம் இந்த பிழைகள் ஏற்படுகின்றன, எழுத்துப்பிழை, ஊருபன் பிழை, தொடர்பிழை, சொற்புணர்ச்சி பிழைன்னு அடிப்படையாக இந்த ஒரு நான்கு விஷயங்களில் நாம் இன்னைக்கு கவனம் செலுத்தலாம். எழுத்து பிழை உங்களுக்கு தெரியும், ஊருபன்கிறது தான் சொல், அந்த சொல்லுக்குள்ளே ஏற்படுகிற பிழை, தொடர் அவை அமைகிற போது ஏற்படுகிற பிழை, ரெண்டு சொற்கள் சேர்கிற போது ஏற்படுகிற அதை நாம் தவறுதலாக செய்கிற சில பிழை உண்டு. இப்போ பேச்சு எழுத்து இந்த ரெண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்குமான வேறுபாடு எப்போதும் உண்டு, இதை நாம மறந்துடக்கூடாது. பேசுவதை போலவே எழுதுதல் இயலாது, எழுத முடியுமான்னு கேட்டால் அது எழுதுவது இயலாது. பேச்சு மொழி இலக்கண தலையில் இருந்து விடுவித்துக் கொள்ள முயலும், ஆனால் எழுத்து மொழி பின்பற்றிக் கொண்டே இருக்கும். நிலை பெறக்கூடிய பேச்சு மொழி எளிமையானது, ஆனால் எழுத்து மொழி அப்படி இல்லை. ல லகர் மூணு சொல்லியிருக்கேன், லகர லகர இழகரம், அதே போல வல்லின ரகரமும் இடையன ரகரமும் இருக்கு. இரண்டாவதாக இருக்கக்கூடியது தன்னகரம்,
முதல்ல போட்டிருக்கிறது டன்னகரம்னு சொல்லணும். பேச்சு வழக்கில் நாம் அதை நாம் இப்போ மூன்று சுழி ந என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். மூன்றாவதாக இருப்பதை ரன்னகரம்னு சொல்லணும், ஆனால் பேச்சு வழிக்கு பேச்சு மொழியில் நாம் அந்த இரண்டு சுழி நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். இவற்றுக்கான வேறுபாடை அறிந்து உச்சரிக்க வேண்டும். இப்போ அவன் புலி ஏப்பம் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கும், எழுத்து பிழை தான். ஆனால் இந்த ஒரு தொடர் எழுதுகிற போது பார்த்தா புலி ஏப்பம் விட்டான்னா புலி ஏப்பம் விடுவது போல இவன் விட்டான்ங்கிற ஒரு பொருளை தந்துவிடும். வயிற்றில் ஒரு புலி உப்புசம் ஏற்பட்டதுனால அந்த ஒரு ஏப்பம் எப்படி இருக்குமோ அது அந்த லகரத்துக்குண்டான எழுத்தை அறிந்து கொள்ளாமல் அந்த ஒரு பிழை வருகிறது. அவன் மலையில் நனைந்து கொண்டே வந்தான். மலையில் எப்படி நனைய முடியும்? சில அடிப்படை இலக்கண விதிகளையும் மொழி அமைப்பனையும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லினமைகள் மன்னிக்கணும், என்னன்னு கேட்டா இந்த திரையை நான் கொஞ்சம் மாத்திடுறேன். இப்போ உங்களுக்கு நான் திரையை பகிர்ந்து கொள்வதனால நான் வைத்திருந்த அந்த ஒரு முறை எல்லாமே இதுல மாறி இருக்கு, அதனால கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு. அடுத்த வகுப்பு போது சரி செஞ்சிடலாம். எழுத்து அமைப்பை கொஞ்சம் சுருக்கிட்டாக்க தெளிவாயிடும். இப்போ முயற்சி அப்படின்னு சொல்றது வந்து வல்லின இர் போட்டு அதுக்கப்புறமா சி வருது. இப்படி வல்லின இர் இருக்கு. வல்லின இர் மட்டும் இல்லை, கச்சட தப்பற இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு இந்த ஆறு மெய்யெழுத்து இருக்கு. அந்த மெய்யெழுத்து ஒரு இடத்துல ஒரு சொல்லுக்கு இடையில எங்க வந்தாலும் சரி, சொல்லுக்கு முதல்லையும் கடைசியிலையும் வல்லின மெய் வரவே வராது. சொல்லுக்கு இடையில இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு சொல்லக்கூடிய எந்த எழுத்து வந்தாலும் சரி, அதற்கடுத்து கண்டிப்பாக எந்த விதமான மெய்யெழுத்தும் அதாவது புள்ளி வச்ச எழுத்தும் வரக்கூடாது. இப்ப முயற்சி அப்படின்னா மு ய இர் சி போடலாம். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இர் இச்சு சீன்னு எழுதிடுவாங்க. மன்னிச்சிருக்காங்க, முயற்சின்னு இச்சு தேவையில்லாம எழுதுவாங்க. நான் உங்களுக்கு இந்த சுட்டிய வச்சு காட்டுற மாதிரி. அதே போல வெற்றி அப்படின்னா சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வே இட்டு ரி என்று எழுதிடுவாங்க. இங்க இருக்கிற மாதிரி இப்படி எழுதுவதும் தவறு. காட்டு அப்படிங்கிறது ரெண்டு தடவை இட்டு வரக்கூடாது, ஏன்னா ஒரு வல்லின மெய்க்கு அடுத்தது எந்த விதமான புள்ளி வச்சு எழுத்தும் வரக்கூடாது. அதே போல மெல்லின மெய்களை அடுத்து வேற எந்த விதமான மெய் எழுத்தும் வரக்கூடாது. காஞ்சி அப்படின்னா காஞ்சி என்று வரக்கூடாது. பண்டு என்று சொல்லலாமே தவிர பண்டு என்று இன்னொரு மெய்யெழுத்து இடையில வந்திருக்கு, இப்படியும் வரக்கூடாது. யாராழ ஆகிய மெய்களை அடுத்து மட்டுமே கூடுதலாக இன்னொரு மெய்யெழுத்து வரலாம். இதை மட்டும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. இ இர் இல் இந்த மூன்று எழுத்து இருக்குன்னா இதற்கு அடுத்து வருகின்ற எழுத்து இன்னொரு மெய் வரலாம். ஒரு மெய்யெழுத்தை தவிர வேற ஒரு மெய்யெழுத்து எப்போதுமே அடுத்தடுத்து ரெண்டு புள்ளி வச்ச எழுத்து வரக்கூடாதுங்கிறது பொது விதி. ஆனால் விதி விலக்கு உண்டு. அந்த விதி விலக்கு எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இர் இல் இதற்கு வரலாம். கண்டிப்பா வரணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரணுங்கிறது கட்டாயம் இல்லை. இப்ப நாய்கள் அப்படின்னா நாய்கள் இக்கு வரணுமா அப்படின்னு கேட்க கூடாது, அது வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சில இடங்கள்ல வரும். இந்த யகரமும் ரகரமும் ழகரமும் இந்த மூன்று மெய்யெழுத்துக்களுக்கு அடுத்து வரலாம். இப்ப தோய்த்து அப்படின்னா ஈ அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்துக்கு அடுத்தது இன்னொரு இத்து அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு, ஏன்னா யகரம் சேர்த்து கொள்ளும். அதே போல பார்த்து ஈருக்கு அப்புறமா இத்து அப்படிங்கிற இன்னொரு மெய் எழுத்து வருகிறது, வரும். வாழ்த்து அப்படின்னா ழகரத்துக்கு அப்புறமா இத்து வந்திருக்கிறது, வரும். ஏராழங்கிற மூன்று எழுத்து மட்டுமே இன்னொரு மெய்யெழுத்தை தனக்கு அடுத்ததாக வர இடம் கொடுக்கும். வேற எந்த மெய்யெழுத்தும்
அடுத்தடுத்து வரக்கூடாது. இதை மட்டும் நினைவில் வச்சுங்க, இந்த மூன்றுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கா வச்சுக்கோங்க, வேற எங்கேயும் வரக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, செய்யுள்ள வரலாம், செய்யுள்ள வரும் அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க. போன்மு மருண்மு இது போல வரலாம். இது எப்போனா செய்யுள்ள மட்டும்தான், ஆனால் மற்றபடி ஏறாழாக தவிர இரண்டு மெய்கள் வேறெங்கும் வருவது இல்லை. இது தமிழ் மொழிக்கான ஓர் இயல்பு. ஆக இங்க மட்டும்தான் வரலாம், அது செய்யுள்ள மட்டும்தான்ங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டா போதும். ஆக ரெண்டு மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருதுன்னா கொஞ்சம் யோசிங்க, ஏறாழாவான்னு பாருங்க. ஏறாழா இல்லைன்னா போற்றவே போற்றாதீங்க, வேற எங்கேயும் போற்றாதீங்க. சொல்லுக்கு முதலில் மெய்யெழுத்துக்கள் எப்போதும் வருவது இல்லை. இந்த இல்லுங்கிற எழுத்து வந்து இடம் மாறிடுச்சு. இது காரணம் இந்த திரையை நான் உங்களுக்கு இந்த காட்சியை நான் காட்டுகிறது வேறொரு இணையத்தின் வழியாக போவதனால அது திரையில உங்களுக்கு உடஞ்சி காட்டுது. நான் தனியாக பார்க்கிற போது திரை சரியா இருந்தது. சொல்லுக்கு மெய்யெழுத்துக்கள் எப்போதும் வருவதில்லை. கிரீடம் இக்கு போட்டு எழுதிட்டா அது தவறு, அது தமிழ் சொல்லி இல்லை. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் சொல்லுக்கு முதலில் எந்த விதமான புள்ளி வச்ச எழுத்துன்னு சொல்லக்கூடிய மெய்யெழுத்து வரவே கூடாது. இதை நினைவில் வச்சுக்கோங்க. அப்படி வரும் படியாக சில சொல்ல நீங்க எழுத வேண்டியிருக்குன்னா அது தமிழ் சொல் இல்லை, தமிழ் சொல்லுக்கு வரவே கூடாது. சொல்லுக்கு இறுதியில அப்படின்னு கேட்டா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எரு என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு வல்லின எழுத்தும் இங்குன்னு சொல்லக்கூடிய மெல்லின எழுத்தும் இந்த ஏழு மெய்கள் சொல்லுக்கு இறுதியில வந்து நிற்பது இல்லை. இப்ப காக கேட்ச் புட்டு இது போல கேப்பு இது போல சொல்லலாம். இப்புல முடியுதே இதுல முடியுதேன்னு கேட்டாக்க, இப்ப திங்கு அப்படின்னா இங்குல முடியுதே அப்படின்னு கேட்டாக்க, இதெல்லாம் தமிழ் சொல் இல்லை, தமிழ் சொல்லுக்கு இப்படி வரவே கூடாது. இப்போ 18 மெய்யெழுத்துக்கள்ல 7 போயிடுத்துன்னா மீதி இருக்கக்கூடிய 11 மெய்யெழுத்துக்களும் சொல்லுக்கு இறுதியில வரலாம். ஆனால் அதுலயும் ஒரு சின்ன விஷயம் ஒன்னு இருக்கு. சொல்லுக்கு இறுதியில இன்ச் இந்த இவ் இந்த மூன்று எழுத்துக்கள் மட்டும் ஒரு காலத்துல பயன்பாட்டுல இருந்தது. முன்னாடி சொன்ன அந்த 7 எழுத்துக்களை தவிர மீதி 11 வரும்னு சொன்ன ஒரு காலகட்டத்துல இந்த மூன்று எழுத்துக்கள் இறுதியில வரா மாதிரி சொற்கள் தமிழ்ல வழக்கத்துல இருந்த ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு நாம் அதை பயன்படுத்துது இல்லை. என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு, உறிஞ்ச் வெறின் தெவ்வு, வெறிந்துக்கு பதில பொருண்ணு அது கூட ஒரு சொல் இருக்கு. தெவ்வு இவ்வுல முடிகிற ஒரே தமிழ் சொல்லு தெவ்வு மட்டும்தான். உறிஞ்ச் அப்படிங்கிறது உறிஞ்சுதல் நம்ம நீங்க பேசுறோமே அது போல. இந்த மூன்று எழுத்துக்கள்ல முடிகிற மாதிரி இன்றைக்கு தமிழ் சொல் எதுவும் இல்லை, பழைய சொற்கள் மட்டுமே இருக்கு. மீதி 8 இருக்கு, அந்த 8 வரலாம். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், சொல்லுக்கு இறுதியில ஓ ஒலியோட தமிழ் முடிவது இல்லை. ஓ இல்லை, அதோனா தோ அது ரெட்டைக்கொம்பு அப்படின்னு சொல்றோமே அது ஓகாரன் நெடில் அதுல வரலாம். ஆனால் குறிலாக இருக்கிற கோ சோ தோ போ இது போல எந்த ஓ ஒகர ஒலியோடையும் சொல்லு முடியாது. நீங்க வந்து அதோன் போது அதோன்னு எழுதிட்டீங்களான்னு பாருங்க, இது என்ன குறிலா நெடிலான்னு பாருங்க, பார்க்கிற போது அந்த பிழையை தவிர்க்க முடியும். அதே போல ரு அப்படின்னு சொல்றோம், ரகர உகர எழுத்து. இது தமிழ்ல எப்படி இருக்கு அப்படின்னா கரு பரு உரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எழுத்து சொல்லோட தான், ரெண்டு எழுத்து சொல்லாகத்தான் தமிழ்ல இருக்கு. இதற்கு மேற்பட்ட பெரிய சொற்கள் எதுவும் தமிழ்ல இல்லை. பாருங்கிறத பாருன்னு எழுதணும், இது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு வேற.
எழுத்து வழக்கில் பார்க்கிற போது இணை குறியிலாக இந்த ரூபம் வரும். வேற ஏதாவது இருக்கா தமிழ்ல அப்படின்னு கேட்டா, அகரு என்ற ஒரு சொல் ஒன்று இருக்கு, அது மூன்று எழுத்துல இருக்கு, ஆனால் அது வந்து அகில் அப்படிங்கிற ஒரு மரத்தை குறிக்கிற சமஸ்கிருத சொல்லோட தமிழ் எழுத்து வடிவம் தான் அகரு. தமிழ்ல வந்து சங்க காலத்துல அதை காழ்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லால குறிச்சிருக்கிறாங்க. மற்றபடி ரெண்டு ரெண்டு எழுத்தால தான் இந்த ரூ வந்து முடியும். எப்பயாவது ஒரு பெரிய ஒரு நீண்ட சொல்லு இருக்கான்னு எழுதுறீங்க, அது ரூ ஒலியில முடியுது அப்படின்னா நீங்க இந்த விதியை நீங்க நினைவுல வச்சுக்கலாம். இன்னொன்னு, அந்த நீண்ட சொல்லாக இருந்து அது உடைந்து பார்க்க உடைச்சு அந்த ஒரு சொல்ல உடைக்கிறீங்க, கடைசி பகுதி அந்த ரூல முடியக்கூடிய அந்த கடைசி பகுதி இது போல ரெண்டு எழுத்து சொல்லாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை என்று சொன்னால் அது இந்த இடையின ரூல நீங்க முடிக்க கூடாது, அந்த சொல் முடியாது அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதே போல ழகர ஒற்று, இது எப்போதுமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டனாக்க, தனி நெடிலுக்கு அடுத்தும் இணைக்குறியலை அடுத்து தான் வரும். தனிக்குறில் அப்படின்னு சொல்ற போது ஒரே ஒரு குறில், கரு அப்படிங்கிற போது காங்கிற ஒரு குறியில் எழுத்து, அதுக்கப்புறமா ரூங்கிற ஒரு இன்னொரு குறியில் எழுத்து நம்ம பார்த்தோம். அதே போல தனியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறியலுக்கு அடுத்து இல் வராது. ஆள் அப்படின்னு சொன்னாக்க ஆழமானதுங்கிற ஒரு பொருள், பாழ் பாழானதுங்கிறது பொருள், ஊழ் விதியை பத்தி பேசுகிற ஒரு சொல், இதெல்லாம் எல்லாமே நெடிலாக இருக்கிறத பார்க்கலாம். ஆள் ஊழ் பாழ் இதெல்லாமே நெடில் நெடிலோ வரும், ஆனால் அள் உள் பள் இது மாதிரி தனி குறியில எடுத்து வருவதில்லை. இணை குறியில் அப்படின்னாக்க ரெண்டு குறியில் எடுத்துக்கு அடுத்தது ழகரம் வரலாம். இப்ப எடுத்துக்காட்டு தமிழ் அப்படின்னா த மி அப்படின்னு ரெண்டு குறியில் எழுத்து வருது, அதை நம்ம அடுத்தடுத்து ரெண்டு குறியில் வந்துச்சுன்னா அதை இணை குறியில் சொல்லுவோம். தமிழ் அங்க வரும், புகழ் அங்க வரும். இது போல இணை குறியில் அடுத்தும் தனி நெடிலை அடுத்தும் தான் இந்த ழகர ஒற்று வரும். எப்பயாவது ழகர ஒற்று எழுதுகிற போது முன்னாடி இருக்கிற எழுத்து எப்படிப்பட்ட எழுத்துங்கிறத பார்த்துக்குங்க, வேகத்தில் எழுதுவோம், அப்போ ஒரு திருத்தம் செய்து கொள்வதற்கு இது உதவும். பிழையாக இருந்தால் சில இடங்கள் இந்த ரெண்டு விதம் சொல்லிட்டேன், தனி நெடில் சொல்லிட்டேன், அதுக்கு அடுத்தது இணைக்குறில் எழுது வரும்னு. நெடிய சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா கொப்புளம் அப்படிங்கிறதே பின்னாடி கொப்புழுன்னு மாறிச்சு, நாங்கூழுங்கிறது நாங்கு உழுதான் நாங்கூழ்னு மாறுது. இது போல சில சொற்கள் ஒரு மாற்றம் அடைந்த பிறகு இழுல முடியும். பெரும்பாலும் இந்த இணைக்குறிலாகவும் தனி நேரிலோடு மட்டுமே ழகர ஒற்று முடியும். இதை நினைவில் வச்சுக்கங்க. தனிக்குறளை அடுத்து ரகர ஒற்று வராது. அப்படி வந்துடுச்சுன்னா அது தமிழ் சொல் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நிர்வாகம் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு, உங்களுக்கு சுட்டியால காட்டுற பாருங்க. நீதிக்கு அப்புறமா இரு, இன்றைக்கு பலரும் எழுதுகிறோம். அதே போல கர்த்தா எழுதுறோம், கர்மம் எழுதுறோம், சர்மம். இப்போ இது போல தனிக்குறியில் அடுத்து நீங்கிற ஒரே ஒரு குறிலைக்கு அடுத்து ரகர ஒற்று வந்திருக்கு. இப்படி வந்துடுச்சுன்னா அது தமிழ் இல்லை. அப்ப தமிழாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதை நிர்வாகம்னு மாத்தணும், கர்மம் என்பதை கருமம்னு மாத்தணும், சர்மம் என்பதை சருமம்னு மாத்தணும், கர்த்தா என்பதை கருத்தா என்று மாற்ற வேண்டும். தமிழுக்கு ஏற்றது போல அதை செஞ்சுக்கணும். தமிழில் வருவது இல்லை. இப்படி எழுதுறோம் சொன்னாலே அது தமிழ் சொல் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆயுத எழுத்து சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் வராது. ஆயுத எழுத்து சொல்லுக்கு இடையில தான் வரும். சொல்லுக்கு முதல்ல போடலாமா அப்படின்னா, இன்னைக்கு சில பேர் போடுறாங்க ஃபாதர் ஃபாத்திமா இது போலாம் போடுறாங்க. அப்படி போட்டால் அது தமிழ் சொல் இல்லைங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஆயுத எழுத்து சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது பழைய சான்றுகளில் நம்ம பார்க்குறோம். சொற்புணர்ச்சியில் இருக்கலாம். இன்னொன்று, இது வந்து ரெண்டு எழுத்துக்கள், அந்த ரெண்டு எழுத்தும் குறிலாக இருக்கும், அதுக்கு இடையில வரும். எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன், அஹ்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், எஃகு என்கிற வார்த்தை, ஏ ஆயுத எழுத்து கு, எஃகு அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தோம். இது போல பார்த்தா ஏ அப்படிங்கிற ஒரு குறியில்
கு அப்படிங்கிற ஒரு குறி இடையில வரக்கூடியது ஆயுத எழுத்து. இதை ஒரு உச்சரிப்பே ஹெச் சவுண்ட் மாதிரி அது உச்சரிக்கணும். எஹ்ஹு அஹ்து, ஏன்னா அந்த தூ அப்படிங்கிற வல்லின ஓசையை அது குறைக்க அது வருகிறது. அது அஹ்து இஹ்து இது போல அது வரும். ரெண்டு குறிலுக்கு இடையில வரும் சொற்கள் ரெண்டு புணர்ச்சியில வருது, ரெண்டு சொல்லு சேருது. அப்போ என்ன ஆகும், எல்லா ஆயுத எழுத்துமே எப்படி வரும்னா மூன்று எழுத்தா தான் இருக்கும். குசுடுத்து புருக்கு இடையில தான் குசூடு தூப்பூரு இங்கிற எழுத்து முடிஞ்சதுன்னா ஒரு சொல்லுக்கு அதுக்கு முன்னாடி எழுத்துல இந்த ஆயுதம் வரலாங்கிறது பொது விதி. ஆகுது இஹுது எஹு கஹ்சு இது மாதிரி வரும் குசுடுத்து புருக்கு முன்னாடி வந்துடும். அதை நம்ம வந்து ஆயுத தொடக்குற்றி உலகம் அப்படின்னு நம்ம படிச்சிருவோம். அது மூணு எழுத்தா தான் இருக்குங்கிறத நம்ம முன்னாடி சொல்லிட்டேன். இது பொது விதி. ரெண்டு சொற்கள் சேர்க்கிற போது கூட ஆயுத எழுத்து திடீர்னு அங்கே புதுசா தோன்றும். கல் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல் இருக்கு, அதோட தீது அப்படிங்கிற ஒரு சொல் வருதுன்னா கல் தீது என்ன ஆகும் அப்படின்னா கஹ்ரீது அப்படின்னு வரும். அப்போதான் இந்த ஆயுத எழுத்து மூணு எழுத்துக்கு மேற்பட்ட ஒரு சொல்லுல அது வெறிய வருகிறது. அப்பதான் மூணு எழுத்துக்கு மேற்பட்ட சொல்லுக்குள்ள ஆயுத எழுத்து வரும். முள் தீது அப்படிங்கிற அது முஹ்டீது என்று மாறும். அப்போ இரண்டு மூன்று எழுத்துக்குள்ள நடு எழுத்தாக ஆயுதம் இருக்குங்கிறது முதல் விதி. மூன்று எழுத்துக்குள்ள மேற்பட்டது வருமா அப்படின்னு கேட்டா புணர்ச்சியில வரும். சில நேரங்கள்ல அளவெடுக்கிற போது அடுத்தடுத்து ஆயுத எழுத்து வரலாம். எஹ்ஹு அப்படின்னு போடணும்னா அளவெடுக்கிற போது போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இன்று பேச்சு வழக்கில் ஆயுத எழுத்தை நாம் பயன்படுத்துவது இல்லை. இதுதான் உண்மை. இது எழுத்து தமிழுக்கானது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அதே போல தன்னகரம் என்று சொல்லக்கூடிய மூன்று சூழ் இன்னும் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன எழுத்து வரலாம் அப்படின்னா அதே இன எழுத்தான நன்னா நினி நுணு நினை நை நௌ வரைக்கும் எந்த எழுத்து வேண்டுமானாலும் வரலாம். அல்லது டா டிடி டூ டூ டேட்டே டை டோ டோ டவுல எந்த எழுத்து வேண்டுமானாலும் வரலாம். கூடுதலாக காச்சா ஞா பா மா ய வா வரலாம். இந்த காசா ஞாலாம் என்னன்னு கேட்டனாக்க பெரும்பாலும் அவையெல்லாம் ரெண்டு சொல்லு சேர்கிற போது வருவாய் வருகின்றவை. ஆனால் ஒரு சொல்லோடைய இயல்பிலேயே எப்படி இருக்கும்னா தன்னகரத்தை அடுத்து அதே நகரம் வரலாம் அல்லது தகரம் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு அன்னம் அப்படின்னு ஒரு சொல்ல பார்க்குறோம், மூன்று சூழி இன்னு அதற்கு அடுத்தது அதே எழுத்து அண்டம்னு பார்க்குறோம். இந்த இன்னுக்கு அப்புறமா அதோடைய எழுத்து ஒலிப்பு வரக்கூடிய அதை தகர விஷயம் எழுத்துகிறதோ அதுக்கு முன்னாடி இன் ஒலி வந்துச்சா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பண்ணலாம். எத்தனை சுழி இன்னு வரும் அப்படின்னு டா வந்தாலே அதுக்கு முன்னாடி இருக்கிற இன் ஒலி மூன்று சுழியாகத்தான் இருக்க வேண்டும். ரெண்டு சுழியெல்லாம் போடவே கூடாது. அண்டம் அப்படின்னு ஆ ரெண்டு சுழி இன்னு டா இம்னு போடக்கூடாது, போட்டா அது தமிழ் இல்ல. சென்டர் அப்படின்னு எழுதும்போது சே ரெண்டு சுழி இன்னு டா இருன்னு போடலாம். அப்படி போட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது சென்டர் என்பது தமிழ் இல்ல, அது பிறமொழி சொல் அப்படிங்கிறது. டா வந்துட்டா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுது மூன்று சுழியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த எண்ணு. இப்ப கன்று அப்படிங்கிற ஒரு எழுத்து நான் உங்களுக்கு ஒரு சொல்ல காட்டியிருக்கேன். இந்த கன்று மூணு சுழி இன்னு போட்டுட்டேன். மூணு சுழி இன்னு போட்டா அதுக்கு அடுத்தது இந்த ரூ வரலாமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னு கேட்டா ஒண்ணு மூணு சுழி நான் வரலாம் வரலாம் அல்லது புணர்ச்சியாக இருந்தா இந்த எழுத்துக்கள் எல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். காசா ஞாபா மாயாவா வரலான்னு பார்த்துட்டோம். இங்க வருவது தப்பு. ஏன் அப்ப இங்க என்ன வரலாம்னா இதற்கு அடுத்து ரெண்டு சுழி இன்ன பத்தி நம்ம படிப்போம், அப்ப தெரிஞ்சுப்பீங்க. உண்டு பாருங்க ரெண்டு சுழி இன்னு போட்டிருக்கோம். இதுக்கு பேரு ரன்னகரம்னு பேரு. இந்த டூ வந்துடுச்சுங்கிறதுனால கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ரெண்டு சுழி இன்னும் வரவே கூடாதுங்கிறத நினைவில் வச்சுங்க. வரணும் அப்படின்னு சொன்னா அது மூன்று சுழியாகத்தான் இருக்க வேண்டும். இதுல கவனம் செலுத்தினா இது போல பிழைகளையும் தவிர்க்க முடியும். அதற்கடுத்தது இப்ப ரன்னகரம்னு சொன்ன அது டன்னகரம் சொன்னது போல இதுக்கு பேரு ரன்னகரம்.
பழைய காலத்துல நமக்கு இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்ப நினைவுல வச்சிருக்கீங்களா தெரியுது. மெய்யெழுத்துக்களை சொல்லுவதற்குண்டான ஒரு முறையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. கசடத்தை பற கஞ்சன நம்மனா எரள வழங்கு இனத்தின் அடிப்படையில நம்ம சொல்லிடுறோம். சொல்லுகிற ஒரு முறையும் இருக்கு, பிறப்பின் அடிப்படையிலும் சொல்லணும். சொல்லுகிற ஒரு முறை ஒன்று இருக்கு, காங்க சாஞ்சா டானா தானா பாமா யாரால வாழால. இந்த ராவுக்கு பிறகு இங்க தாக்கப்பா வந்தா அது தனகம், அது வேறு இந்து பந்து என்பது போல. இப்போ மன்னன் பாருங்க, ரெண்டு சுழின்னு போட்டுட்ட, அதோட எழுத்துதான் இங்க வந்திருக்கு. மன்றன்னு போடும்போது ரெண்டு சுழின்னு வந்துடுச்சா, அதற்கடுத்து அதோட இன எழுத்தான ரா வரணும், இடையினரா வரவே கூடாது, இந்த வல்லினரா மட்டும்தான் வர வேண்டும். புணர்ச்சி விதியில மீதி எல்லாம் வரலாம். வேறொரு சொல்லு வந்து சேர்க்கிற போது ஒரு சொல்லாக இல்லாம இன்னொரு சொல்லு வந்து சேர்க்கிறத நம்ம புணர்ச்சி விதின்னு சொல்லிக்கிறோம். அதுல காச்சா ஞாபாமா யாவாலாம் வரலாம். புன்கூட்டல் தலை புன்றலை என்று மாறும். ஏன்னா புன் தலைன்னு வரக்கூடாது, ஏன்னா இதுல தாங்கிற எழுத்தே இல்லை. புண் அப்படின்னா சிறியன்னு அர்த்தம், அல்லது அற்பம் அப்படின்னு அர்த்தம். புன்கூட்டல் தலை அப்படின்னா இதுல ரன்னகரத்துக்கு பிறகு தகரமே தாங்கிற எழுத்து வரவே வராது, அது நம்ம மாத்திக்கணும். என்னவா மாத்தினோம், இன்னும் வந்ததுனால அங்க தாவே ராவாக மாறிடும். புன்கூட்டல் கண் புன்கணியில் பூசல் தரும் திருவள்ளுவர், அந்த புண் அதுக்கப்புறமா கா வரலாம். புன் செய் புன்செய் நிலம், புன் தனி செய் தனி, செய்னா நிலம்னு அர்த்தம். செய்னா வேலையை செய்யும் சொல்றோம், அது மட்டும் இல்லை, செய் என்பதற்கு நிலம்னு ஒரு பொருள் இருக்கு. புன் ஞான் புன் பயிர் புன்மலர் பொன்யாது பொன் வலிது. தவறு பாருங்க, கண்ணம்னு ரெண்டு சுழின்னு போட்டா மூணு சுழின, கன்று இங்க ரெண்டு சுழின்னு தான் வந்திருக்கணும். புண்ணியான் திருத்திக்கலாம், அது எழுத்தட்டச்சு பிழையில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ரகர ஒற்று, அதுக்கடுத்து ரராரேரே ரூரூரேரே எதுவுமே வராது. இர் வந்துடுச்சுன்னா அதற்கடுத்தது அதோட இன எழுத்தே வராது, மற்றதுக்கெல்லாம் வரலாம். இப்போ இக்கு இருக்குன்னா இக்குக்கு அப்புறமா கக்கா கி கு வரிசை வரும், இச்சு இருக்குன்னா சச்சாச்சி சிச்சு வரும், இத்து இருக்குன்னா தத்தா தி தித்து வரும், பத்து வரலாம், தாத்தா வரலாம். ஆனால் இருங்கிற எழுத்து வந்துடுச்சுன்னா அதுக்கடுத்தது அதோட எழுத்தே வராது, அதுதான் நீங்க நினைவில் வச்சுக்கணும். அதோட வரிசை எழுத்து எதுவுமே வராது. அதே போல ழகரத்துக்கும் ழழழி எந்த எழுத்துமே வராது, இதையும் நினைவில் வச்சுக்கோங்க. சொல்லுக்கு இறுதியில் உயிரெழுத்துக்கள் எப்போதும் வருவது இல்லை. இப்போ உயிரெழுத்து உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 எழுத்தும் உயிரெழுத்துன்னு, அது சொல்லுக்கு இறுதியில வராது. ஆனால் அளபடையில மட்டுமே வரும். ஒரு சொல் அளபடை இருக்குன்னா அளபடையாக இருந்தா வரும். பலா அப்படிங்கிற ஒரு பலா பழம் தெரியும், பலா அப்படிங்கிற ஒரு சொல்லு பலா அப்படின்னு ஒரு செய்யுள்ள அளபெடுத்துதுன்னா அப்ப வரும். இது இதெல்லாமே செய்யுளுக்கு மட்டும்தான், மற்றபடி எப்போதுமே சொல்லுக்கு இறுதியில உயிரெழுத்துக்கள் வருவது இல்லை. அதே போல வல்லின இர், இதுவும் சொல்லுக்கு இறுதியில முடியாது, முடிஞ்சா தப்பு. இப்ப பயிர்னா இடையின இரு வரலாம். இது போல நான் உங்களுக்கு காட்டிட்டு பயிர் உயிர் அவர் வந்தார் இதெல்லாம் இருல முடிச்சிருக்கிறேன், இது அத்தனையும் பிழை. அப்ப எதுல வரலாம் அப்படின்னா இடையின இருல தான் முடியலாமே தவிர இது போல வல்லின இருல முடியக்கூடாது. எப்போதெல்லாம் இருங்கிற ஒரு சொல்லுல ஒரு சொல் இருக்கிற மாதிரி எழுதுறீங்களோ, எழுதுகிற போது அந்த இர எந்த காரணத்தை கொண்டும் வல்லின இருல எழுதிடாதீங்க. இன்னொரு சொல் வருகிற போது புணர்ச்சி விதியாக இருந்தா அங்க செஞ்சுக்கலாம், மற்றபடி தனி சொல்லுக்குள்ள அது வரவே கூடாது. அதே போல இல் என்று சொற்கள் முடியும், ஆனா இல் என்று முடியவே முடியாது தமிழ்ல. வாயில்னு முடியும், மயில்னு வரும், எயில் வரும், கோயில் வரும், ஆனா இது போல இல்லுன்னு முடியவே முடியாது. லகரம் வரும், லகரத்துல முடியவே முடியாது. ஆக இது போல எங்கேயாவது இல்லு வந்துடுச்சுன்னா எழுதுகிற போது கொஞ்சம் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள், எந்த எழுத்து வரலாம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படை. இதற்கடுத்து ஒரு நிலை இருக்கு,
இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கற்றுக்கொள்ள முடியுமாங்கிறது உங்களுடைய திறனை பொறுத்து இருக்கிற ஒரு பகுதி. இப்போ வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதி நிறைய இருக்கு, அவற்றை நீங்கள் வேறு வகையில தான் கத்துக்கணும். முடிந்த அளவுக்கு நான் இன்னைக்கு சொல்ல பார்க்கிறேன் சில விஷயங்களை நீங்க எழுதல நினைவுல வச்சுக்கலாம். வல்லினம் மிகாமல் எழுதினா தவறா? வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொன்னா என்ன? அதை தெளிவாகிட்டீங்கன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டு சொற்கள் அடுத்தடுத்து வருகிறது. எலியை பூனை தின்றது அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னா, எலியைன்னு ஒரு சொல்லு, பூனைன்னு அடுத்து ஒரு சொல்லு, இது போல ரெண்டு சொல்லு வருதுன்னா, இந்த ரெண்டு சொல்லு சேருகிற போது சில சமயம், இந்த ரெண்டு சொல்லுக்காக இல்லை, பொதுவாக தமிழ்ல அடுத்தடுத்து ரெண்டு சொல்லு வருகிற போது அந்த சொல்லின் இயல்புக்கு ஏற்ப சில இடங்கள்ல வல்லின எழுத்துக்கள் மிகுவது உண்டு. இப்போ எலியை பூனை தின்றதுன்றக்க, எலியை பூனை இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில இத்துங்கிற ஒரு மெய்யெழுத்து இடையில வரும், அது வல்லின எழுத்து. அதனால அதை நம்ம வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த வல்லின எழுத்துக்கள் ஆறுன்னு உங்களுக்கு தெரியும், இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு. இதுல இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நாலு மட்டும்தான், இட்டு இருறும் கிடையாது. இதை நம்ம கணத்துல வச்சுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா, வல்லின எழுத்துக்கள் ஆறுல இக்கு இச்சு அதாவது காச்சா தாப்பா இந்த நான்கு எழுத்துக்கள்ல மட்டும்தான் ஒரு சொல் தொடங்கும் வல்லின எழுத்துக்களை பொறுத்தவரை. மெல்லினத்துக்கோ இடையினத்துக்கோ நான் சொல்லல, வல்லினத்துக்கு மட்டும். ரெண்டாவது, எலியை பூனைனா பூங்கிறது பகர வரிசையில இருக்கு, அதனால அப்போ எலியை பு அப்படின்னா அங்க எலியை இப்பு போடலாம். எலியை தின்றது அப்படின்னா அங்க தீ தா வந்திருக்கு, அதனால வெறும் இத்து அங்க நம்ம போட வேண்டியிருக்கும். இது போல வல்லின சொற்கள் வருகிற போது வல்லினம் மிகுவதால வல்லினம் மிகுமிடம் அப்படின்னு சொல்றோம். இது கண்டிப்பா மிகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். போடாட்டி என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். போடாமல் போனால் பொருள் மாறலாம் என்பதனால தான் இதை நம்ம சொல்றோம். பட்டு பாவாடை அணிந்தாள் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கும் தொடர்க்கும், பட்டுப்பாவாடை அணிந்தாள் என்கிற ஒரு சொல், ரெண்டு தொடர் கொடுத்துருக்கேன். இதுல முதல் இது பார்த்தா பட்டு, அதுல இப்பு அங்க இல்லை. ரெண்டாவது தொடர்ல பாருங்க, இப்பு இருக்கு. ஒரே ஒரு எழுத்து தான் இங்க சேர்த்துருக்கோம். ஆனா ரெண்டு தொடருக்கும் ஒரே பொருளான்னு கேட்டா இல்லை. பட்டு பாவாடை அணிந்தாள்னா பட்டு என்கிற பெண் பாவாடையை அணிந்தாள் அப்படின்னு பொருள் ஆயிடும். பட்டுப்பாவாடை அணிந்தாள்னு போட்டுட்டீங்கன்னா பட்டினால் செய்த அந்த பாவாடையை அணிந்தாள் அப்படின்னு அங்க ஒரு பொருள் ஆயிடும். இதெல்லாம் ஒரு பொருளையே மாற்றுவதனால தான் வல்லினம் மிகுமிடம் மிகா இடத்தை தெரிஞ்சுக்கிட்டா பிழையை தவிர்க்க முடியும். இப்ப வில்லை தொலைந்தது, வில்லைன்னா வில்லுன்னு அர்த்தம். வில்லை தொலைந்தது, வில்லை தொலைத்தான், ரெண்டுத்திலையும் வில்லை தான் இருக்கு. ரெண்டுமே தா வரிசையில தான் ஆரம்பிக்கிற அடுத்த சொல் இருக்கு. ஒரு இதுல மிகுகிறது, ஒரு இதுல மிகல. என்ன காரணம்? இது இலக்கண பார்வையில நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஒரு இதுல வில்லை என்கிற சொல்லை பிரிச்சிங்கனாக்க வில்லைங்கிறதே அந்த சொல்லு தான். இரண்டாவது இதுல இருக்கக்கூடிய வில்லை தொலைத்தான்ல பார்த்தா வில் கூட்டல் ஐன்னு இரண்டாம் வேற்றுமை உருபு அங்க வந்திருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு வருகிற போது கண்டிப்பாக போடணும். எலி தின்றது அப்படின்னா வராது, எலியை தின்றதுன்னா அங்க வல்லினம் மிகும். ஏன்னா அங்க ஐங்கிற வேற்றுமை உருபு வந்துடுச்சு. எலி தின்றதுக்கு வராது, எலியை தின்றதுக்கு பொருளும் மாறுது. அதே நேரத்தில் வேற்றுமை உருபை இங்க கவனம் கொள்கிறோம். மலர்பாதம் அப்படிங்கிறனாக்க அது வினைத்தொகையாகி நிற்கும். மலர்பாதம் அப்படின்னு சொன்னாக்க இது மலர்ந்த பாதம் அப்படிங்கிறத குறிக்கும். ஒரு பொருளையே அங்க மாற்றுகிறது. செய்யுள்ள இதுக்கெல்லாம் ஒரு கவனம் வேண்டும். இப்போ மலைகள் பார்த்தான் என்பதற்கும் இடையில பாருங்க, சில பேர் கல் வந்தா போடலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. எழுத்துகளா எழுத்துக்களா என்றெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அது போல இடத்துக்காக சொல்றது, மலைக்கள் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா பொருளே மாறி போச்சு. மலைகள் பார்த்தான் என்பதற்கும் மலைக்கள் பார்த்தான் என்பதற்கும் பொருளே வேறு. முதல்ல பார்த்தது மலைய,
ரெண்டாவது பார்த்தது மலையை பார்க்கல, மலையிலேருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட கல் அப்படின்னு ஆயிடும். இரண்டு சொற்கள் அடுத்தடு வரும்போது இரண்டாவது சொல்லு காச்சா தாப்பா வரிசையில் தொடங்கும் சொல்லாக இருந்தால் சில இடங்களில் சொல்லுக்கு ஏற்ப அதன் மெய்யெழுத்து இடையில வரும். அப்படி வருகின்ற மெய் முதற் சொல்லின் இறுதியில சேரும். இந்த விதியை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வருது, ரெண்டாவது சொல் வந்து காச்சா தாப்பால தொடங்குது அப்படின்னா இந்த வருகிற சொல் வந்துட்டாலே போடணுமா, ரெண்டாவது சொல் வல்லினத்திலே வந்துடுச்சு அதுக்காக நம்ம போடணுமான்னு கேட்டா அதற்காகலாம் ஒன்று போடணும்னு அவசியமே கிடையாது. விதியின்படி நாம போட வேண்டிய சூழல் இருக்கும். விதியின்படி போட வேண்டிய சூழல் இருந்துட்டு போடலைன்னா அது இலக்கண பிழையாகிவிடும். இப்போ பட்டு கோட்டைனா பட்டு கோட்டை முதல் சொல்லு பாருங்க, ரெண்டாவது சொல்ல பாருங்க, ரெண்டாவது சொல்லு கா ஆரம்பிச்சிருக்கிற ஒரு சொல். பட்டு சட்டை அங்க சால வந்திருக்கு, அதை முதல் சொல்லோட நம்ம சேர்த்துறோம். பட்டு துணி அது முதல் சொல்லோடையே அந்த இத்த சேர்த்துடுறோம். பட்டு பாவாடை அந்த இப்ப தோன்றுகிற அந்த மெய்யெழுத்த முதல் சொல்லின் இறுதியில நம்ம சேர்க்கணும். இதுதான் முறை. இப்போ நிலைமொழியும் வறுமொழிங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். முதல் சொல்ல நிலைமொழியினும் அதுக்கு அடுத்து வருகிற ஒரு சொல்ல வறுமொழியினும் சொல்றோம். இப்போ ஒரு தொடர் நான்கு சொற்கள் உடைய ஒரு தொடர் கொடுத்துருக்கேன்னா குமரனுக்காக வெற்றி செல்வன் நூல் வாங்கினாங்கிறது ஒரு தொடர். இதுல குமரனுக்காக வெற்றி செல்வன் முதல் ரெண்டு சொல்ல மட்டும் நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டா முதல் சொல்லான குமரன் என்பது வெற்றி செல்வன் என்பது வறுமொழி. இப்ப வெற்றி செல்வன் நூல் அப்படின்னு ரெண்டாவது சொல்லையும் மூன்றாவது சொல்லையும் கவனத்துல வச்சுக்கிட்டா இந்த ரெண்டு சொல்லின் அடிப்படையில பார்த்தா வெற்றி செல்வன் நிலைமொழியா நிற்கும், நூல் என்பது வறுமொழியாக நிற்கும். நூல் வாங்கினான்னு ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு சொல்ல மட்டும் பார்த்தா நூல் என்பது நிலைமொழி, வாங்கினான் என்பது வறுமொழி. மொத்த தொடர்ல பார்த்தா வெற்றி செல்வன் குமரனுக்காகங்கிற சொல்லோட சேர்க்கிற போது அது வறுமொழியாக இருக்கு, நூலுங்கிற சொல்லோடு சேர்க்கிற போது நிலைமொழியாக மாறிடுது. அதே போல நூல் வாங்கினான் என்பது வெற்றி செல்வனோட சேர்க்கிற போது அது நிலைமொழி ஆயிடும், அதே வாங்கினான்ங்கிற ஒரு சொல்லோட சேர்க்கிற போது அது வறுமொழி ஆகிடும். இதுதான் நிலைமொழி வறுமொழி. ரெண்டு ரெண்டு சொல்லா அடுத்தடுத்து நிக்கிறதுல ஒரு சொல்லுக்கு அடுத்த சொல் அதுக்கு அடுத்த சொல் அடுத்த சொல் அப்படியே போயிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால் இதை நிலைமொழி வறுமொழின்னு கவனத்தோட பார்த்துக்கிட்டா எப்போல்லாம் வறுமொழியில காச்சா தாப்பால ஒரு சொல் வருகிறதோ அப்போது வல்லினம் மிக வேண்டிய சூழலாக இருந்தால் மிகும். இலக்கண காரணத்திற்காக அங்க மிக மிகுந்துதான் தீரணும் அப்படின்னா அது மிகும், இல்லையென்றால் மிகாது. எங்கெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுட்டு வினா அடியாக தோன்றும் சொற்கள் முன் வல்லினம் மிகும். சுட்டு வினா இத படிக்கிற போது சில பேர் எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா சுட்டெழுத்து வினா எழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அது நம்ம வினா எழுத்து என்று சொல்லக்கூடாது, சுட்டெழுத்து என்று சொல்லக்கூடாது, சுட்டு வினா அவ்வளவுதான். ஆ இ உ இந்த மூன்று எழுத்துக்கள் தான் இந்த சுட்டுக்கு நாம சொல்ல போறோம். இந்த சுட்டு என்பது ஆ இ உ இந்த சுட்டாக வருகிற போது இது இடை சொல்லுது, அதனால சுட்டு எழுத்துன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது இடைச்சொல்ல அது அடங்கும். இந்த ஆ இ உ இந்த மூன்றும் சுட்டுகள். சுட்டி காட்டுவதற்கு இது பயன்படுகிறது. இன்னைக்கு உ அப்படிங்கிற இந்த சுட்டை வழக்கில் நாம பயன்படுத்துறது இல்லை, பேச்சு வழக்கிலையும் சரி எழுத்து வழக்கிலையும் இன்றைக்கு நாம் இதை பெருமளவு பயன்படுத்துவது இல்லை. ஆ இய மட்டும் பயன்படுத்துறோம். அது இது அப்படி சுட்டி காட்டுவதற்காக இது உதவுகிறது. அதனால ஆ என்பதை தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்றை சுட்டுவதற்கு பயன்படுவதனால செய்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். அண்மையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சுட்டுவதற்கு பயன்படுவதனால இ என்பதை அண்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். தொலைவுக்கும் இல்லை அண்மைக்கும் இல்லை இடையில இருக்கு அப்படின்னா அதை இடைமை சுட்டு அதுக்கு உ. அப்பையன் அப்படின்னு தொலைவில் இருக்கிறவனை சொல்லலாம், இப்பையன்னு பக்கத்தில் இருக்கிறவனை சொல்லலாம், தொலைவுக்கும் இடையில நடுவில் இருக்கிறவனை உப்பையன் அப்படின்னு சொல்லலாம்,
ஒரு காலத்துல பயன்படுத்தினாங்க, இன்னைக்கு நாம அதை பயன்படுத்துறது இல்லை. அதே போல ஏ யா, இது ரெண்டும் வினா இடைச்சொற்கள். இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி உருவாகிற சொல் அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, ஆங்கு, ஈங்கு, யாங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை, இது போல சொற்கள். இதை மட்டும் நினைவில் வச்சுங்க, வண்ணத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, ஆங்கு, ஈங்கு, யாங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை, இது போல இந்த சொற்கள் வருகிற போதெல்லாம் வல்லினம் மிக வேண்டும். அந்த கூட்டல் பையன்னா அந்த பையன், இந்த கூட்டல் தோப்புனா இந்த தோப்பு, எந்த கூட்டல் பாடம் அப்படின்னா எந்த பாடம். அதே போல அங்கு சென்றான், இங்கு பார்த்தான், எங்கு தேடினான். அதே போலதான் ஆங்கு சென்றான், இங்கு சென்றான், யாங்கு சென்றான், இப்படி நம்ம அது பயன்படுத்தலாம். அப்படி பார்த்தான், இப்படி கேட்டான், எப்படி படித்தான், அங்கெல்லாம் வரும். அதே போல ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை, எல்லா இடத்துக்கும் வரும். இதுல கூடுதலா ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அத்துணை, இத்துணை, எத்துணைன்னு மூணு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த அத்துணை வருகிற போது மூணு சுவினை போட்டிருக்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அது துணை. அது அத்துணை, இத்துணை, எத்துணைக்கு வரும், ஆனால் அத்தனை, இத்தனை, எத்தனைக்கு வராது. இந்த ரெண்டு வேறுபாடும் நல்லா புரிஞ்சுக்கணும். அத்தனை சொன்னா வராது, அத்தனை பேரும் தான் வரும், அத்தனை பேரும் இப்போ வரக்கூடாது. ஆனால் அத்துணை போட்டுட்டா அங்க மிகலாம், அத்துணை பேரும் அங்க மிகணும், அத்தனைக்கு மிகக்கூடாது. தனை மிகாது, துணை மிகும். இதை இப்படி நினைவுல வச்சுக்கோங்க. இது போல சொற்கள் வருகிற போதெல்லாம் வல்லினம் மிகும், மிக வேண்டும். இதுக்கு ஒரு பட்டியலே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அக்காலம், இக்காலம், எக்காலம், அந்த, இந்த, எந்த, எங்கெங்கெல்லாம் மிகும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துட்டேன். கூடுதலா சொல்லாமல் அதுல சொல்லாம சொன்னது வந்து அப்படி, இப்படி, எப்படி, அதற்கு, இதற்கு, எதற்கு, இதையும் சேர்த்துக்குங்க. இது போல எல்லா இடங்கள்லையும் வல்லினம் மிகும், மிக வேண்டும். அப்படி செய்யலைன்னா அது தப்பு. அடுத்தது ஓரெழுத்து சொற்கள் சிலவற்றின் முன் வல்லினம் மிகும். கை, தீ, தை, பூ, மை, இதே போல ஒரே எழுத்தாக இருந்து பொருள் தருவதனால ஓரெழுத்து சொல்லுன்னு சொல்லு, ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். இது போல சில சொற்கள் வருகிற போது வல்லினம் மிகும். ஈ கூட்டல் கால், ஈ கால், கை கூட்டல் குழந்தை, கை குழந்தை, கைபேசி, தீப்பந்தம், தைப்பூசம், பூச்செடி, மைக்கூடு, இது போல வல்லினம் மிகும். குற்றியலுகிற சொற்கள் முன் வல்லினம் மிகும். குற்றியலுகரம் அப்படிங்கிற சொற்கள் மிகும்னா, இப்போ உங்களுக்கு குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் இந்த பகுதியை நம்ம பார்க்க முடியும். குற்றியலுகரம் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு சொல் கூச்சூடு தூப்பூரு அப்படிங்கிற இந்த ஆறு எழுத்துல முடியணும். குசுடு துப்புருங்கிற எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்துல ஒரு சொல் முடியணும். ஆனால் அதுக்கு முன்னாடி தனிக்குறியில் இருக்கக்கூடாது. அது, இது, எதுங்கிற மாதிரி தரைய ஒரே ஒரு குறியில் வரக்கூடாது. தனிக்குறியில் இல்லாமல் குசுடு துப்புரு அப்படிங்கிற ஒரு எழுத்துல ஒரு சொல் முடியுது அப்படின்னா, அப்போ அதுல இருக்கக்கூடிய குசுடு துப்புருகளில் இருக்கக்கூடிய உகர ஒலி தன்னுடைய ஒலி அளவுல குறையும். இதை நம்ம குற்றியல் உகரம்னு சொல்றோம். அதோட வகை இப்ப நான் சொல்லலை. இப்ப உதாரணத்துக்கு பத்து அப்படிங்கிறது குற்றியல் உகரம், எட்டு குற்றியல் உகரம், இங்கு, இந்து, இது எல்லாமே குற்றியல் உகரத்துல இருக்கு. முதல் ரெண்டு பத்து எட்டு இருக்கு இல்லையா, இது வல்லின எழுத்தாக இத்து இருக்கு, இடையில எட்டுல இட்டு இருக்கு. அதனால இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லிடுறோம்னா வல்லினத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிடுறோம். இந்த வல்லினத்தொடர் குற்றியலுகரத்துக்கு அடுத்து வல்லினம் மிகும். பத்து கூட்டல் பாட்டு, பத்து பாட்டுன்னு சொல்லக்கூடாது, பத்து பாட்டு, எட்டு தொகையில எட்டு தொகை. சில மென்தொடர் குற்றியலுகரங்கள்ல மிகுவது உண்டு,
குரங்கு தோப்பு, மருந்து கடை, இது போல மருந்துகளை விற்கும் கடைன்னு வேற ஒரு இலக்கண காரணம் உண்டு, அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. இணைக்குறில் முற்றுகிற முன் வல்லினம் மிகும், அது இது உது எது ஒரு இரு இந்த மாதிரி சொற்களை நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய திரு பொது நடு இது போல சில சொற்கள் வந்தால் மிகும். அது பெரியது அப்படின்னா அங்க மிகாது, இது சிறியதுன்னா மிகாது, எது தந்தான்னா மிகாது, ஒரு புத்தகம்னா மிகாது, இரு தோப்புன்னா மிகாது. ஆனால் இந்த இணைக்குறிலாக இருக்கிற முற்றிலுகரத்துக்கு இவற்றை தவிர மீதி இருக்கக்கூடிய திரு கூட்டல் தேர் திருத்தேர் பொது கூட்டம் அல்லது பொது சட்டம் நடுத்தெரு இது போல சில சொற்கள் மிகும். மூன்று அல்லது மூன்று எழுத்துக்கு மேல் உள்ள வு எழுத்தில் முடியும் முற்றுகுறத்தின் முன் வல்லினம் மிகுவது உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கதவு கூட்டல் தாழ்பாள்னா கதவு தாழ்பாள், கூட்டுறவு சட்டம், இதெல்லாம் நினைவுல வச்சுக்கிறதுக்காக சுருக்கமான சில வழிகளை சொல்லியிருக்கிறேன். இரண்டு மற்றும் நான்கா வேற்றி முறுப்புகள் வெளிப்பட்டு வந்தால் உங்களுக்கு வேற்றுமை உருபை பத்தி தெரிஞ்சிருந்தா இந்த பகுதியை புரிஞ்சுக்கலாம். தமிழ் படிக்கிறதுனால நீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம் வேற்றுமை உருபு. இதுல இருக்கக்கூடிய ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபும் நான்காம் வேற்றுமை உருவான கு இது ரெண்டும் வெளிப்பட்டுருச்சுன்னா வீடு கட்டினேன் அப்படின்னு சொன்னாக்க வீடு கட்டினேன் என்பதற்கும் வீட்டை கட்டினேன் என்பதற்கும் பொருள் ஒன்றுதான். ஆனா வீடு கட்டினேன் என்று சொல்கிற போது இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வரல, வீட்டை கட்டினேன் சொல்கிற போது வீடு ஐ சேர்ந்து வீட்டைன்னு ஐ வரும். எலி தின்றது பார்த்தோம், அதே போல எலியை தின்றதுன்னு பார்க்கிற போது அங்கு வேற்றுமை உருபு வருகிறது. வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை வந்துடுச்சுன்னா மிக வேண்டும் வீட்டை கட்டினேன், காட்டை பார்த்தேன், இது போல மிகும். அதே போல நான்காம் வேற்றுமை உருபு கு வந்தாக்க வேட்டுக்கு சட்டை, அரசனுக்கு குழந்தை, இது போல நான்காம் வேற்றுமை உருபு வந்துடுச்சுன்னா கொக்குக்கு தலை, இது போல நான்காம் வேற்றுமை உருபு வந்துடுச்சுன்னா மிகும். உருபும் பயனும் உடன் தொக்க தொகையிலும் வல்லினம் மிகும். உருபும் பயனும் உடன் தொக்க தொகைனா ஒரு வேற்றுமை உருபு வருது வீட்டைன்னு பார்த்தோம், அங்கே வேற்றுமை உருபு வருது. அது போல சில இடங்கள்ல என்ன ஆகும்னா வேற்றுமை உருபு வரும், ஆனால் அதோட சேர்ந்து இன்னொரு ஒரு சொல்லும் வரும். இப்போ தயிர்குடம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுல வேற்றுமை உருபு ஐ வந்து சேரும்போது தயிரைன்னு வந்துருச்சு, ஆனால் கூடுதலாக உடையங்கிற இன்னொரு சொல்லு அதில் கூடுதலாக சேர்ந்துதான் பொருளை தரும். அப்ப வெறும் தயிர்குடம் அப்படின்னு சொன்னா தயிரை உடைய குடம்னு அதுக்கு ஒரு பொருள், இதுல வேற்றுமை உருபான ஐயும் சரி உடையங்கிற இன்னொரு சொல்லும் இதுல மறைஞ்சிருக்குங்கிறதுனால உருபும் பயனும் ரெண்டும் சேர்ந்து மறைஞ்சிருப்பதனால உடன் தொக்க தொகைன்னு பேரு. இது போல வருகிற போது வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை தொகை அகிரணையாக இருந்தால் மிகலாம், அங்க மிகும்னு பார்த்தோம், நான்காம் வேற்றுமை உருபு வந்தால் மிகும்னு பார்த்தோம். இப்ப தொகையாக இருந்தா அது அகிரணையாக இருந்தா மிகலாம். எப்படி கூலி படை அப்படின்னா அது கூலி படை, அது உண்மையில பிரிச்சு பார்த்தா கூலிக்கு படை அப்படின்னு இருக்கும். சில ஊர் பெயர்களுக்கு மிகுந்துண்டு, சென்னை கல்லூரி, சென்னை திருத்தலங்கள், மதுரை கல்லூரி, இது போல ஊர் பெயர்களுக்கு முன் மிகுவது உண்டு. அகிரணையில் ஆறாம் வேற்றுமை தொகையாக இருந்தா மிகும். கொக்கு கால் அப்படின்னா கொக்கு இன்னது கொக்கினது கால் அப்படின்னு அர்த்தம், கொக்கு கால்னா கொக்கினது கால், ஆறாம் வேற்றுமை தொகை அதுங்கிறது இதுல மறைஞ்சிருக்கு. அதே போலதான் தேர்கால் கிளிச்சிறை இதெல்லாம் ஆறாம் வேற்றுமை உருப்பு மறைஞ்சிருக்கு, அதனால அங்கே மிக வேண்டும். இருபெயரொட்டு பண்பு தொகை, உங்களுக்கு இருபெயரொட்டு பண்பு தொகையே தனியா நடத்தும், சந்தேகம் இருந்தா கேளுங்க, அந்த நேரத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் இருபெயரொட்டு பண்பு தொகையை பற்றி. அப்போ சில இடங்கள் மார்கழி திங்கள்,
மோர்க்குழம்பு. இது போல இருபெயரெட்டு பண்பு தொகையில மிகவும் இதுல இருபெயரெட்டு பண்பு தொகை ஐயம் இருந்தா கேளுங்க, அந்த ஐய பகுதி நேரத்துல நான் அதை விளக்கிறேன். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரட்சத்துல வல்லினம் மிகும். ஓடா குதிரை, அது ஓடா குதிரை. பாடா கூட்டல் தேனி, பாடா தேனி. இந்த சொல்லு ஓடாத குதிரைன்னு இருக்கணும், அந்த ஓடாதல இருக்கக்கூடிய தா மறைஞ்சு போச்சு, அதனால நம்ம அது ஈறுகட்ட எதிர்மறை. ஏற்கனவே அது பெயரட்சம்தான், எதிர்மறை பொருள் தருது அது ஓடாதங்கிறது, அதனால அது எதிர்மறை பெயரட்சம்னு சொல்றோம். அந்த எதிர்மறை பெயரட்சத்துல இருக்கக்கூடிய தா அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சு போனதுனால, ஈற்றெழுத்து மறைஞ்சதுனால அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம்னு சொல்றோம். அப்படி வருகிற போது வல்லின சொல் வந்துடுச்சுன்னா வரும். ஓடா குதிரை, பாடா தேனி, வீசா தென்றல், இது மாதிரி வரும். இதை எதுக்காக சொல்றேங்கிறத நினைவு வச்சுங்க, அடுத்த வகுப்பு போது பாப்பீங்க. அகர ஈற்றிலும் இகர ஈற்றிலும் முடியும் வினையச்சங்களின் பின் வல்லினம் மிகும். வினையச்சம் அதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம், அதுக்கே தனியா ஒரு வகுப்பு நடத்தணும். பெயரட்சம்னா என்ன, வினையச்சம்னா என்ன, இதெல்லாம் நம்ம தனியா ஒரு வகுப்பு நடத்தினாதான் உங்களுக்கு புரியும். தெரிஞ்சவங்க இதை நல்லா நினைவில் வச்சுக்கலாம், மற்றவர்கள் குறித்தாது வச்சுக்கோங்க, பிறகு நம்ம தெரிஞ்சுக்கிற போது இந்த காரணமாங்கிறத உங்களுக்கு புரியும், ஏன்னா நேரம் குறைவாக இருக்கு. வர கூட்டல் சொன்னான், வர சொன்னான். தேடி கூட்டல் பார்த்தான், தேடி பார்த்தான். ஆக ஆ என போயின் முடியக்கூடிய வினையச்சங்கள் பின்னாடியும் மிகும். வருவதாக சொன்னான், இதன் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பயன்படுத்துவதே இல்லை. ஆக அப்படின்னு வந்துட்டா போடுறது இல்லை, ஆயின்னு முடிகிற போதும் போடுவது இல்லை, என போடுவது இல்லை, போய் என்பதற்கும் போடுவது இல்லை. அதனால போடணுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. போய் பார், வருவது என சொன்னான், தருவதென சொன்னான், வருவதாய் சொன்னான், வருவதாக சொன்னான், இதெல்லாம் மிகும். குறிப்பு வினையச்சத்திலையும் மிகும். வினையச்சம் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா அது குறிப்பு வினையச்சத்துக்கும் வரணும், அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இதுல இனிக்க பேசுவான், மெல்ல பேசினான், இது போல சில இடங்கள்ல வரும், இதையும் நினைவுல வச்சிருக்கீங்க. மகர ஈறு கெட்ட பிறகு வல்லினம் பொதுவாக மிகும் அப்படிங்கிறதையும் நினைவுல வச்சுக்கணும். தங்கம் கோப்பைன்னு இருக்க மன்னிக்கணும், அது கோப்பை அது தட்டச்சு பிழை. தங்கம் கோப்பை அப்படின்னா தங்க கோப்பை, இம்மு போயிடுச்சுன்னா அங்கே வல்லினம் மிகும். மரம் கூட்டல் கிளை, மரக்கிளை, அங்க இம்மு போச்சு வல்லினம் மிகுகிறது. உவமை தொகையிலும் மிகும். தாமரை கண், தாமரை போன்ற கண்ணுன்னு அர்த்தம், அங்க போன்றங்கிற அந்த உவமை உறுப்பு மறைஞ்சிருக்கிறதுனால தாமரை கண், அங்கே வல்லினம் மிக வேண்டும். தனிக்குறளை அடுத்து ஆகார நெடில் வந்தாலும் மிகும். நீ அப்படிங்கிறது ஒரு குறில், அதுக்கு அடுத்த எழுத்தே ஆ அப்படிங்கிற ஓசையோட முடிஞ்சிருக்கு, அதனால தனிக்குறில் ஆகார நெடில் இதுல இருக்கு. நிலாச்சோறு, பலாத்தோப்பு, அங்கெல்லாம் மிகும். இது போலலாம் சொல்லு வரும். இந்த சொல்ல என்ன ஆகும்னா, நிலா என்பது நிலவுன்னு மாறும், பலா என்பது பலவுன்னு மாறும், சுரா என்பது சுரவுன்னு மாறும், புறா என்பது புறவுன்னு மாறும். இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். எண்கள் அரை, பாதி, எட்டு, பத்து ஆகியவற்றுக்கு மிகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே எட்டு பத்தெல்லாம் பின்னாடி நம்ம பேச போறோம், அடுத்த பகுதியிலையும் பேசுவோம். அரை கூட்டல் கை, அரை கை, பாதி படம், எட்டு கால், பத்து பாட்டு, இது போல சொற்கள் வருகிற போது மிகும். தமிழ் திங்கள் பெயர்களின் மிகும். சித்திரை பெருவிழா, மாத பெயர் வந்துடுச்சு, வைகாசி திருநாள். இதுல என்ன பெரிய விஷயம்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய மாசப்பெயர் எல்லாமே ஒன்னு ஐ ஒலியிலையோ அல்லது இகர ஒலியிலையோ தான் மிகும், அதனால மாசப்பெயர் வந்தாலே மிகணும் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி எல்லாமே இந்த ஒலியில தான் இருக்கும். அடுத்தது, ஏராழ ஒற்றுக்களின் பின் பெயர் சொற்கள் வந்தால் மிகும். இது ஒரு பொது வீதியா பாத்துக்கோங்க, அதுக்கு இலக்கண காரணமும் பின்னாடி நம்ம பேசணும். தாய்ப்பால், தேர் சக்கரம், தமிழ் படம், அதனால பெரும்பாலும் இழகர ஒற்று வந்தால் மிகும். பெரும்பாலும் விதிவிலக்கெல்லாம் உண்டு. என்னிடம் புகழ் கூறினான்னா அங்க மிகாது, ஆனால் பொதுவாக மிகும். ஏன் புகழ் கூறினான்னா மிகாதுங்கிறதுக்கு தனியா பார்க்கலாம். அன்றி, இன்றி ஆகியவற்றுக்கு பின் மிகும்.
அவனை அன்றி கடிதம் எழுதினால் பிழையின்றி கற்க வேண்டும். அங்க அன்றி இன்றி வந்துருச்சுன்னா மிகும், முன்னர் பின்னருக்கு மிகும். பழைய உரையாசிரியர் அத்தனை பேரும் இப்படிதான் எழுதுவாங்க. முன்னர் பார்த்தேன், பின்னர் கேட்டேன், இலக்கண நூலும் இதை சொல்லும். உரிச்சொற்கள் அடுத்து மிகும், எல்லா உரிச்சொல்லும் இல்ல சில. சாலத் தின்றான், சால முதுகு தண்டு பரிசு பொருள், இது போல சில உயிர் தொட குச்சிலுங்கிறதுக்கு அடுத்தும் மிகும். இத நம்ம அடுத்த பகுதி இரண்டாவது பகுதி கொஞ்சம் வேகமாகவே பார்க்கலாம். வல்லினம் மிகா இடங்கள் எங்கெல்லாம் ஆயி ஊனா மிகும், அப்படி இப்படி மிகும், அதற்கு இதற்கு எதற்கு மிகும், இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ மிகாது அப்படிங்கிற இடத்துக்கு எதெல்லாம் பார்க்க போறோம், அது இது எது, அவை இவை எவை, அன்று இன்று என்று, அத்தனை இத்தனை எத்தனை, அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு, அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, இதுக்கெல்லாம் மிகவே மிகாது. அது பெரியதுதான், இது சிறியதுதான், அங்கெல்லாம் வல்லினம் மிகாது. அவை தந்தான் தான், அவை தந்தான் வராது. இவை கேட்டான் தான், இவை கேட்டான் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். இது போல இடங்கள்ல வல்லினம் மிகாது. பேரச்சங்களுக்கு பின் மிகாது. படித்த பையன், ஓடிய குதிரை, நடந்த சம்பவம், இது போல பேரச்சம், பேரச்சத்துல சந்தேகம் இருந்தா அதையும் கேட்டுருங்க, பேரச்சங்களுக்கு மிகாது. பேரச்சங்களுக்கு பின்னாடி சில சமயம் படிங்கிறதோ ஆறுங்கிறதோ சேர்ந்தும் வரும். கண்ட நாள் அப்படின்னா அங்க பேரச்சமா இருக்கும். கண்டபடி அங்கிற படிங்கிறத சேர்க்கிறோம், மிகாது. அதே போல ஆறு சேர்த்தா நடந்த, ஆறு சொன்னா பேசினான், நடந்தவாறு பேசினான், சொன்னவாறு செய்ய மாட்டான், இங்கெல்லாம் மிகுவது இல்லை. குறிப்பு பேரச்சத்தின் பின் மிகாது. அழகிய குதிரை தான், அழகிய குதிரை இல்லை. புதிய புத்தகம் தான், புதிய புத்தகம் இல்லை, போற்றக்கூடாது. சில பேர் எழுதுறாங்க, அந்த சில பேர் எழுதினாலும் தவறு, யார் எழுதினாலும் தவறா போயிடும். அதனால குறிப்பு பேரச்சத்துக்கு பின்னாடி மிகக்கூடாது. எண்ணும் பெயர்கள், எண்ணும் பெயரடைகள் அங்கேயும் மிகுவது இல்லை. ஒன்று குறைகிறது, இரண்டு தின்றான் தான், ஒன்றுக்கு இல்ல, இரண்டுக்கு இல்ல. ஒரு குதிரை, இரு பறவைகள் வரும். விதிவிலக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி நம்ம சொல்லிட்டோம், எட்டு பத்துன்னா மிகும், மன்றோட குற்றம் பார்த்துட்டோம், எட்டு தொகை, பத்து பாட்டு, இது போல. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வரும் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகைனா ஐயின், இரண்டாம் வேற்றுமை உருபா ஐயின்னு சொன்ன, அது மறைஞ்சு வர்றதுதான் இரண்டாம் வேற்றுமை தொகை. வீட்டை கட்டினேன்னா ஐ வந்துடுச்சு, இதுல வீடு கட்டினேன்னு சொல்கிற போது மிகுவது இல்லை. கவிதையை படித்தேன்னா மிகும், கவிதை படித்தேன்னா வேற்றுமை உருப்பு மறைஞ்சிருப்பதனால மிகாது. அதே போல நான்காம் வேற்றுமை தொகையில உயர்தனையானாக இருந்தா மிகாது. பவானி பையன் தான், பவானி பையன் இல்ல, இது என்ன, இது பவானிக்கு பையன் அர்த்தம். உண்மை தொகை வினைத்தொகையில் மிகுவது இல்லை. கைகால், பாய்படுக்கை, பாய்படுக்கை இல்ல. ஒரு விதிவிலக்கு உண்டு, என்னன்னு கேட்டா தனிக்குறியில் எடுத்து ஆகார வந்தா மிகும் அப்படிங்கறத பலா பழம் பார்த்தோம், நிலா சோறு பார்த்தோம், அங்கெல்லாம் மிகும்னு பார்த்தோம். அது மாதிரி இரா அப்படின்னா இரவுன்னு அர்த்தம், அது தனிக்குறியில் எடுத்து ஆகாரம் வந்ததுனால இரா. திருவளர் செல்வன், திருவளர் செல்வின்னு போடுவாங்க, இப்படி போடுவது தவறு. ஏன்னா வளர் செல்வன், வளர்கின்ற செல்வன், வளர்ந்த செல்வன், வளரும் செல்வன் என்பது போல வினைத்தொகையாக இருக்கிற ஒரு சொல்லு வளர் செல்வன். அந்த வளர் செல்வன் என்பது அப்படியே தான் இருக்கணும். இச் அப்படிங்கிற எழுத்தை சேர்த்துடா பிழை. திருவளர் செல்வி இல்லை, திருவளர் செல்வி. நான் உங்களுக்கு பிழையா காட்டியிருக்கேன்,
கவனத்துல வச்சுங்க. இப்படி எழுதுவது பிழை. எழுவாய் தொடர், விழித்தொடர், வியங்கோள் வினைமுற்று தொடர், மூன்றாம் வேற்றுமை உருபு ஒடு ஓடு வந்தால் மிகாதுங்கிறத நினைவுல வச்சுக்கணும். எழுவாய் தொடர் அப்படின்னா யார் அந்த ஒரு செயலை செய்தாரோ அவரே எழுவாய். அவரை பற்றி தான் குறிப்போம். அது அடுத்த வகுப்புல எழுவாய்னா என்ன, அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். ஆனால் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். கந்தன் படித்தான் அப்படின்னா படித்த செயலை செய்தவன் யாரு, இந்த துறைனா கந்தன் ஒரு பதில் கிடைக்கும். அப்ப அது போல வரக்கூடியது தான் எழுவாய். எழுவாய் தொடர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மிகக்கூடாது. எழுவாய்க்கு அடுத்து ஒரு பேர் வேற எந்த சொல் வல்லின சொல் வந்தாலும் மிகவே கூடாது அப்படிங்கறத நினைவு வச்சுக்கோங்க. முரளி படித்தான் அப்படின்னா முரளி படித்தான் இப்ப வரக்கூடாது. விழித்தொடர் அதே போல கந்தா பார் அப்படின்னா அந்த கந்தான்னு கூப்பிடுறீங்க, விழினா கூப்பிடுதல்னு அர்த்தம். கந்தா பாரு, கந்தா கேள், இது போட்டு நம்ம பேசுறோம்னா இது போல விழி வருகிற போது மிக கூடாது. கந்தா பார்னு எழுதினா தவறு. வியங்கோள் வினை முற்று, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எழுதுரு போ நெல்லு உட்காருன்னு நம்ம விட சிறியவர்களை பார்த்து நம்மளால கட்டளையிட முடியும். ஆனால் மரியாதையோடு சொல்கின்ற சில கட்டளைகளை தான் நம்ம வியங்கோள் வினைவா வா அப்படின்னு சொல்றதுக்கும் வாங்கன்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு. இது போல இருக்கக்கூடிய ஏவல் தான், வியம்னாலே ஏவல்னு அர்த்தம். இது மரியாதைக்கான ஒரு ஏவல் தான். அந்த வினை முற்று வாழ்க, வீழ்க, மாய்க, இது போல இருக்கக்கூடிய வியங்கோள் வினைமுற்றாக இருந்தா அங்கேயும் மிகாது. வாழ்க வாழ்க ஒரு இன்னொரு வழியின சொல் போட்டுக்கலாம். ஏதாவது வாழ்க பள்ளிக்கூடம் அப்படின்னு வச்சுக்கோங்க, வாழ்க பள்ளிக்கூடம்னு போடக்கூடாது. அடுத்தது மூன்றாம் வேற்றின் உருபு ஒடு ஓடு ரெண்டு இருக்கு. கந்தனொடு குமரன் வந்தான் அப்படின்னா கந்தனொடுக்குன்னு இக்கு போடக்கூடாது. ராமனோடு பேசின ராமனோடு இப்ப போட்டு போல அந்த குறித்த நேரத்துக்குள்ள நான் இப்ப நான் அதை முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஐயம் இருந்தா ஏதாவது இருக்குமே ஆனால் நீங்க அதை கேட்கலாம். இப்போ ரொம்ப நன்றிங்க சார், மகிழ்ச்சி. நீங்க பங்கேற்பாளர்கள், இது உங்களுக்கான நேரம். ஐயா இதுவரைக்கும் நடத்த இந்த வகுப்புல இது தொடர்பான உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் வினாக்கள் தான் நீங்க கேட்கலாம். பொதுவா என்னன்னு கேட்டாக்க, வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள்ல இருக்கக்கூடிய இலக்கண விதிகள் வந்து நம்ம பெயர் வினைமுற்று சொல்றோம், எழுவது சொல்றோம். இது போல சில சொற்கள் நம்ம சொல்லும்போது அந்த இலக்கண சொல் இருக்க கலைச்சொற்கள், அதுக்கான பொருள் தெரிஞ்சிருந்தா தான் நாம் அவற்றை உள்வாங்கி கொண்டு அதை செய்ய முடியும். அதற்கான பொருள் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப வினைமுற்றுனா ஏன் நம்ம வினைமுறுன்னு சொல்றோம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல இருபெயர் பண்பு தொகை, இது யாராவது கேட்பாங்க அப்படின்னு நினைச்சேன், இது வரைக்கும் கேட்கல. யாராவது கேட்டால் நான் அதற்கான விடையை தரேன். ஒருவேளை எல்லாருமே நல்ல தெளிவாக உள்ள வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சார் வணக்கம். வணக்கம். என் பேரு சா கலையரசன் சார். மகிழ்ச்சி சார். சொல்லுங்க கேக்குறது. அந்த கூலிப்படை அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னீங்களே சார், அது வந்து நான்காம் வேற்றுமை தொகைன்னு சொன்னீங்க, அது நான்காம் வேற்றுமை தொகையா உருவா சார்? அது வேற்றுமை உருபு அப்படிங்கிறது ஐயாளுக்கும் இன்னது கண்ணு சொல்றோம் இல்லையா. எப்பெல்லாம் இந்த வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கிறதோ அதை நம்ம தொகைன்னு சொல்லிடுவோம். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருந்தா இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். மூன்றாம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருந்தா மூன்றாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். அதே போலதான் நான்கு ஐந்து ஆறு எல்லாத்துக்குமே மறைஞ்சிருக்கிற போது தொகை, வேற்றுமை உருபு மறைஞ்சிருந்தா அது தொகை.
மறையாமல் இருந்தால் அதுக்கு பேர் வெறி. வேற்றுமை உருபுதான், அந்த உருபம் மறைஞ்சிருக்கு. அது மறைஞ்சிருந்தா அதை வேற்றுமை தொகைன்னு சொல்லிடும். அது எந்த வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்குதோ அந்த வேற்றுமை உருபுக்குண்டான எண்ணம் சொல்லிட்டு மறைஞ்சிருவோம். அல்லது கூ வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லாட்டி நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டா நான்காம் வேற்றுமைக்கான உருபு மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது நான்காம் வேற்றுமை உருபு தொகைன்னு சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் கூலிப்படை என்றது அக்ரிணியா சார்? இப்போ எப்படின்னு சொல்றது, ஏன்னா உயர்தினையா நீங்க அகிரிணியான்னு கேட்டீங்கன்னா கூலியாக வறக்கிற ஆளுனா அது கூலி அப்படிங்கிறது ஒரு சொல்லு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பொருளை பயன்படுத்துறோம், அவங்க மனுஷங்க தான் ஆனாலும் கூட நம்ம வந்து அவங்களுக்கு காசு கொடுக்கறதுனால அந்த காசு கொடுக்கறத நம்ம கூலி கொடுற ஒரு பொருள் வந்து அகிரிணை தான் கருதி அகிரிணை தான் நன்றி. இப்ப கும்பல் அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த கும்பல் வந்து மனுஷன் நிகழலாம், ஆனா அது சொல்லா பார்க்கிற போது அது அகிரிணை சொல்லா வச்சுக்கணும். மனிதன் பார்க்கிற போது அது உயர்தனையா தெரியும். அங்க ஒரு அது ஒரு கும்பல் அப்படி இருக்குன்னா அது அங்க அகிரிணை சொல்லாக நம்ம அதை பார்க்கணும். சரிங்க, நன்றி. நன்றிப்பா. மற்றவர்கள் கேள்வி கேட்கலாம் தாராளமா. இது தொடர்பா இல்ல, இது தொடர்பான மற்ற கேள்விகளும் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நடந்தது மட்டும்தான் இல்லாம நீங்க பொதுவான எதுவா இருந்தாலும் நீங்க கேளுங்க. ஐயா சொல்லுவாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா நீங்க வல்லினம் மிகும் இடங்கள் சொன்னீங்க ஐயா, அதுல வந்து ஆண்டு ஈண்டு யாண்டு சொன்னீங்க. இன்னைக்கு அது வழக்குல நம்ம இல்ல, அது பழைய செய்யுள்ள உண்டு. ஆண்டுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இப்ப என்னன்னு கேட்டாக்க, ஆண்டுன்னா நீங்க வருஷம் நினைச்சுக்க கூடாது. அது அங்கே அப்படிங்கிற பொருள். ஆண்டு கூறுவோம் அண்ணா, அந்த இடத்துல கூறுவோம் அப்படின்னு அர்த்தம். பொருள் வச்சுக்க கூடாது அத, சரிங்களா? இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டுங்கிற மாதிரி இந்த ஆண்டு வருஷத்தை குறிக்கிற சொல்லு இல்லம்மா. ஆண்டுங்கிறது செய்யுள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு, அவ்விடம் அர்த்தம். ஆண்டு கூறினேன்னா அப்போ அப்படிங்கிற ஒரு பொருள் அங்க நம்ம பயன்படுத்துறோம். இது வருஷத்தை குறிக்கிற ஒரு சொல்லு இல்லை, அதனாலதான் அது ஈண்டுங்கிறது கூடுதலா கொடுத்துருக்குற. யாண்டுன்னா எப்போதுன்னு அர்த்தம். அது வேறு பொருள்ல இருக்குது, அது நீங்க நினைக்கிற வருஷ பொருள்ல அது தரல. இது ஒரு சின்ன வேறுபாடு. நல்லதா கேள்வி கேட்ட, நன்றி ஐயா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா ஆ வணக்கம். எனக்கு ஒரு ஐயா இருக்கு ஐயா. இப்ப மாணவர்களுக்கு வந்து நம்ம அவங்கள வந்து கடிதம் எழுத சொல்றோம்னு வச்சுக்கோங்க ஐயா, அவங்களுக்கு வந்து ரா ரா எங்க போடணும், ரூ ரூ எங்க போடணும்ன்ட்டு ஒரு ஐயம் இருக்கு ஐயா. இப்ப வந்து இலக்கண இன எழுத்துக்கள் படி நம்ம வந்து அந்த ரா பெரிய ரா வருது பாத்தீங்களா, இன் ரா சென்றான் வென்றான் அது வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்ப செய்து கொண்டிருக்கிறேன் படித்து கொண்டிருக்கிறேன் அந்த இடத்துல வந்து ரூ கீ ரா இன் வருது. அப்ப இன்னுக்கு முன்னாடி ஏன் பெரிய ரா போடணும் அப்படின்னு கேக்குறாங்க பசங்க. இலக்க இன எழுத்துக்கள் படி சொல்றேன். இப்போ கேக்குறது என்னன்னாக்க, இது வந்து வினை முற்று அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிகழ்காலத்துக்கு உண்டானது கால இடைநிலை வந்து கிரு கின்று ஆண் என்று. இதுல கிரு கின்று தான் நம்ம இன்னைக்கு வழக்கத்துல வச்சிருக்கிறோம். கூறுகிறான் அப்படின்னா கூறு கிரு ஆண். இந்த கிருவும் ஆவும் சேர்ந்துதான், கிருவில் இருக்கக்கூடிய ரூவும் ஆண்ல இருக்கக்கூடிய ஆவும் சேர்ந்து ராவா மாறுது. அப்போ கூறுகிறான்ங்கிறது வல்லின ராவா தான் வரும், ஏன்னா கிருங்கிறது வல்லின ரூவில் தான் முடியுது. அதே தான் மற்றதுக்கும், கூறு
கிரால்னு போட்டாலும் சரி, நீங்க இன்னொரு சொல்லு சொன்னீங்க இல்லையா, என்ன சொல்லு சொன்னீங்க? கொண்டிருக்கிறான், செய்து கொண்டிருக்கிறேன். எது போட்டாலும் ரேன்னு போட்டா கூட செய்து கொண்டு இருக்கிறேன். கிரு ஏன், அந்த கிருவில் இருக்கக்கூடிய ரூவும் ஏ அப்படிங்கிற எழுத்தும் சேரும் போது ரேன்னு மாறும். அதனால இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஏற்படுகிற மாற்றத்தினாலதான் இது வருதே தவிர இந்த ரேங்கிறது தனி எழுத்து இல்லை. அப்போ வினைமுற்று நம்ம புரிஞ்சுக்கணும், வினைமுற்றுனா என்ன அது தெரிஞ்சிடுச்சுன்னா இது எளிது. இது ஒரே நாள்ல தான் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு சுருக்கமா நம்ம காட்ட முடியுமே தவிர இது நம்ம வினைமுற்று எப்படி இருக்குங்கிறது நீங்க முதல்ல எனக்கு ஒரே ஒரு நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு எளிய முறை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். செயல் முடிந்தால் தான் ஏன் சொல்றோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல எப்போ வினைமுற்று செயல் முடிந்ததுங்கிற ஒரு பொருள் இல்லை. வினைமுற்றோட வடிவத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இப்ப சொல்லிடுறேன் பாருங்க, இப்ப செய்தான் அப்படிங்கிற ஒரு சொல் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பேசும்போது நீங்க மைக் அணைச்சிட்டீங்கன்னா தெளிவா கேட்கும், அந்த ஒலி தொந்தரவு இருக்காது. செய்தான் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு, இது ஒரு வினைமுற்று சொல். இந்த சொல் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்கன்னா வினைமுற்று புரிஞ்சுக்கலாம். இதுல செய்தான் என்பது இது ஆணை குறிக்கிற ஒரு ஆண்பாலை குறிக்கிற ஒரு சொல்லு. செய்தாள்னு சொல்லிட்டீங்கன்னா பெண்பாலை குறிக்கிற ஒரு சொல்லு. அப்போ இது ஆண்பாலை குறிக்கிறதுக்கு அடையாளத்தை நம்ம ஒண்ணு வைக்கிறோம். என்ன அடையாளத்தை வைக்கிறோம் அப்படின்னா ஆண் அப்படின்னு ஆண்பாலை காட்டுகிற ஒரு விகுதியை நம்ம அதில் பயன்படுத்துறோம். செய்தாள் அப்படின்னா ஆள் அப்படிங்கிற ஒரு விகுதியை நாம இதில் பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லை, செய்தான்னு சொல்லும்போது அது இறந்த காலம்னு காட்டுறதுக்கு இந்த ஆண்பாலுக்கு முன்னாடி இத்துங்கிற ஒரு எழுத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதுக்கு பேரு காலத்தை காட்டுறதுனால இதுக்கு இடைநிலைன்னு பேரு. இத்து இட்டு எரு இன்னுன்னு நாலு இருக்கு இறந்த காலத்துக்கு, கிரு கின்று ஆண் இன்றுன்னு மூணு இருக்கு இறந்த கால நிகழ்காலத்துக்கு, இப்பு இவ்வுன்னு எதிர்காலத்துக்கு ரெண்டு இருக்கு. இது காலத்தை காட்ட பயன்படுத்துகின்ற அடையாளங்கள். இது என்னன்னு கேட்டா இடைநிலைன்னு சொல்லுவோம். இது வினைமுற்றுல இந்த வினையோடு சேர்க்கிற போதெல்லாம் சொல்லுக்கு இடையில தான் வரும், அதனால இதுக்கு பேரு இடைநிலைன்னு பேரு. காலத்தை காட்டுறதுனால காலம் காட்டும் இடைநிலைன்னு பேரு. முதல்ல இருக்கிறது செய்தான்ல இருக்கக்கூடிய செய்யுங்கிறது, இது வினை. இப்போ இதை நம்ம இலக்கணக்காரங்க நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா பகுதி, இடைநிலை, விகுதி அப்படிங்கிற முறையில சொல்றாங்க. எல்லா வினைமுற்றும் குறைந்தது இந்த மூன்று இருக்கணும். மீதி இருக்கிறத நீங்க பள்ளிக்கூடத்திலே படிச்சிருப்பீங்க, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை படிச்சிருப்பீங்க, விகாரம் தனி, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பகுதி முதல்ல வந்துடும், வினை பகுதியாக இருக்கணும். இடையில வரக்கூடியது வினையை உணர்த்தக்கூடிய காலங்காட்டுகிற இடைநிலை வரும். இதற்கு அடுத்தது எதுன்னு கேட்டா பால் காட்டுகிற ஒரு விகுதி வரணும். இந்த மூணும் சேர்ந்தாதான் இதை நம்ம வினைமுற்றுன்னு சொல்லணும். இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் அது வினைமுற்று இல்லை. இதை தான் நினைவுல வச்சுக்கணும். இந்த மூணும் இருக்கணும், வினைமுற்றுன்னு சொல்லிட்டா இந்த மூணும் இருக்கணும். எப்போ முற்றுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா பால் காட்டும் விகுதி வந்து சேர்ந்தாதான் அது முற்று. பால் காட்டும் விகுதி வந்து சேரலைன்னா அது வினைமுற்று இல்லை. ஒருவேளை பால் காட்டும் விகுதி சேரலை, அதுக்கு பதில பேரச்ச விகுதி வந்து சேர்ந்துடுச்சுன்னா அப்போ இதே போல வினை இருக்கும், இதே போல காலங்காட்டு இடைநிலை இருக்கும். ஆனா ஆண் என்பதற்கு பதில பால் காட்டு விகுதிக்கு பதில பேரச்ச விகுதி ஆ வந்து சேருதுன்னு வச்சுக்கீங்க. அப்ப என்ன ஆகும், செய் இத்து ஆண் செய்தான் ஆயிடுது, செய் இத்து ஆ என்ன ஆயிடுது, செய்தன்னு மாறிடும். அப்படி வந்துடுச்சுன்னா அது பெயரச்சம்னு பேர். இதே பெயரச்ச விகுதிக்கு பதில வினையச்ச விகுதி வரும்போது அது வினையச்சமா நின்றுடும். அப்போ வினைமுற்றுன்னு சொல்லிட்டா ஒரு செயல் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை, அங்க பால் காட்டு விகுதி வந்தாதான் வினை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதை தான் நம்ம வந்து வினைமுற்று அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இந்த வினைமுற்று எப்போதுமே இடையில
காலங்காட்டும் இடைநிலை இருக்கும், அது பால்காட்டும் விகுதியோட தான் சேரும். நிகழ்காலத்துக்கு கிரு கின்று தான் நாம் இன்னைக்கு பயன்படுத்துறோம். ஆன் என்று செய்யுள்ள பார்க்கலாம். இப்போ கிரு கின்று வருகிற போது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நம்ம பயன்படுத்த முடியும். எதை பயன்படுத்தினாலும் கடைசி எழுத்து ரூல தான் முடிய போகுது. அதோட எது சேரும், அண்ணு ஆணு இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, அல் ஆள் இதெல்லாம் நீங்க என்னென்ன விகுதி எல்லாம் வரும்னு பார்த்திருப்பீங்க. இது உயிரெழுத்தா இருக்கிற போது ஒரு உயிர்ல முடியறது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுங்கிறத அந்த விகுதி அந்த விதியை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா ரெண்டும் புணர்ந்து வரும்போது ரே ரா என்ன உண்டோ அதற்குண்டான மாற்றங்கள் அதுல வந்து சேரும். எதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லணும். இது போல இதனாலதான் இது செய்கிறான்னு வருது, செய்கிறேன்னு வருது, எல்லாமே இரு தான் இங்க இருக்கு அப்படிங்கறத உணர்த்தும். இந்த இன்ன பார்த்துட்டு ஏன் இது இடையினரா வரக்கூடாதான்னு கேட்க கூடாது. இந்த சொல் அமைப்பே இப்படித்தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாங்க இப்ப கொண்டிருக்கிறேன்ல ரெண்டு இடத்துல ரா மென்ஷன் ஆகுது இல்லையா, கொண்டி ரூ இக்கி ரேன் வந்து இல்லையா. ஆமா அது வந்து என்னன்னு கேட்டா கொண்டு, அது வந்து என்னன்னு கேட்டா இருக்கிறேன் தான் வினையா வச்சா அது உண்டு. கொண்டிரு அப்படிங்கிறது ரெண்டாவதா வரக்கூடிய துணை வினையாங்க இரு இருக்கு. அது இருக்கிறேன்றதுல இரு என்பதுதான் அதுல வினை. அந்த அது வந்து பகுதி, கொண்டிரு என்பதே பகுதி. எப்படி செய்தான்ல செய் பகுதியோ, கொண்டிருங்கிறதுல கொண்டு இரு சேர்ந்து கொண்டிருங்கிறதே பகுதியாக இருக்கு. பகுதியில இருக்கிறது என்ன ரூல முடிஞ்சா என்ன தப்பே இல்லையே, அது ஒரு தனி சொல்லு. அதுக்கும் இடையில இக்கு வேற இருக்கு, கொண்டு இருக்கிறேன். ரூ வந்து ஏன் போடணும், அந்த பெரிய ரூ போடக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. கொண்டிருக்கிறேன் இல்ல இருக்கிறேன்ல இருக்கக்கூடிய இருவே பெரிய ரூவா போடக்கூடாதான்னு கேக்குறீங்க. மாணவர்கள் வந்து அந்த மாதிரி கேக்குறாங்க. இப்ப தருகிறேன்ல இப்ப இந்த பக்கம் தருகிறேன் இந்த ரூ பெரிய ரூ போட்டுறாங்க ஐயா தாக்கு பக்கத்துல. ஏன்னா அது வினை எதுன்னு தெரியல. தரு என்கிற வினை இருக்குதா வல்லினத்து ரூ போட்டு அதை நீங்க பாருங்க. இருக்கு அப்படின்னா அங்க ரூவை போட்டு வல்லின ரூ போட முடியும் சரிங்களா. இது இடையின ரூவே தான் சொல்ல சொல்லே இடையின ரூவா இருக்கிற போது அதைதான் நம்ம போட முடியும். இல்லாத ஒன்றை நம்ம போடவே முடியாது. இப்போ பொறு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த பொறுக்கு ரெண்டு ரூவும் போட்டுக்கலாம். ஒன்னு பொறுனா ரெண்டுத்தையும் சேருன்னு சொல்றோம். பொருத்தினான் அப்படின்னு சொல்றோம்ல பொறு, அங்க பொறுங்கிறத வார்த்தைய ரெண்டுத்தையும் சேருன்றது கட்டளை எடுக்கிறபடி நீங்க இடையின உருவு போட்டுக்கலாம். கொஞ்சம் காத்துருங்கிற ஒரு பொருள்ல பொறுத்துரு அப்படின்னு சொன்னா அங்க வலியின உருவு போடலாம். அது போல சொல்ல ஆக இருந்தா பரவாயில்லை. அப்போ அந்த பொருளை தான் பயன்படுத்தணும். ஆனா அங்க இரு அப்படிங்கிறது இருந்தேன் இருக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய அந்த ரூவோடைய பொருள் வேறு. அப்ப பொருள் அறிந்துதான் அது பகுதியை நம்ம பார்க்கணும் எந்த ரூல முடியுதுன்னு. அது சொல்ல பொறுத்து அமைந்திருக்கிறது. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. என்னுடைய பெயர் ஆண்டாளம்மாள். அபிநயா ஜெயின் வருது. என்னோட பசங்க பேர் ஐயா. சரிம்மா சரிம்மா. இரு பெயர் இரு பெயரொட்டு பண்பு தொகையில வல்லின மிகவும் சொல்லிருக்கீங்க ஐயா. அதுல மார்கழி கூட்டல் திங்கள் சொல்லிருக்கீங்க. சித்திரை பெருவிழா தைப்பூசம். அது அது எப்படின்னு சொல்லுங்க ஐயா இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு. இப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகைங்கிறது என்னன்னா ரெண்டு சொல்லாக இருக்கும். இதோட வடிவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டு சொல்லாக இருக்கும். இதுல ரெண்டாவது சொல்லு வந்து பொது சொல்லுன்னு பேரு, முதல் சொல்ல வந்து சிறப்பு சொல்லுன்னு பேரு. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது ஒரு பொது சொல். எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். மரம் அப்படின்னு ஒரு சொல்லு. நான் சொன்னது என்ன மரம், என் வீட்டில் மரம் இருக்கிறது. இப்ப நான் சொன்னது என்ன மரத்தை என் வீட்டில் இருக்குன்னு சொன்ன உங்கள்கிட்ட சொல்லுங்கம்மா. மரம் மட்டும்தான் சொன்னீங்க, எந்த மரம்னு சொல்லலையா. அப்போ இது எல்லா மரத்துக்கும் பொதுவான ஒரு சொல்லு தானே, மரம்ங்கிறது ஒரு அடையாள சொல்லு தானே. இது அதனால இது ஒரு பொது சொல், இது ஒரு பொது சொல். இப்போ இதுல ஒரு வகை ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சுங்க. மரத்துல எத்தனை வகை உங்களுக்கு தெரியும், என்னென்ன மரம்லாம் தெரியும். தென்னை மரம், பலா மரம், மாமரம், இது போலலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மரங்கள் எத்தனையோ இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு வகையை சொல்லிட்டீங்கன்னா அப்போ
அது எடுபட்டு கொண்டு தொகைன்னு ஆயிடும். அப்படிங்கிற ஒரு சொல்லையும் நான் சொல்லிட்டேன். இந்த ரெண்டும் சேர்த்து சொல்லுகிற போது அது இருபெயருட்டு பண்பு தொகை. ஆனால் இதுலயும் ஒரு சின்ன கவனம் வச்சுட்டு நீங்க சொல்லணும். என்னன்னு கேட்டா, ரெண்டாவது சொல்லான பொது சொல்ல நான் நீக்கிட்டு அதோட இருக்கக்கூடிய ஒரு வகையை சொன்னா கூட அது அந்த மரத்தை தான் குறிக்கணும். தென்னை வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அது மரத்தை தான் அது குறிக்கும். அது வேற எந்த பொருளையும் தரவே தராது. அப்படி தரணும். அப்படி இருந்தாதான் அது இருபெயரொட்டு பண்பு தொகை, இல்லாட்டி அது இருபெயரொட்டு பண்பு தொகை இல்லை. இப்போ வேறொரு வகையில சொல்றேன். காசு அப்படின்னு சொல்றேன், தங்கக்காசு, வெள்ளிக்காசு, பித்தளை காசு, செப்பு காசு அப்படின்னு சொல்லிட்டா இருபெயரொட்டு பண்பு தொகை ஆகிடுமா அப்படின்னு சந்தேகம் வரலாம். இப்ப காசு பொது சொல்லு மாதிரியும் அதுல ஒரு வகையாக இருக்கிறது தங்க காசு, வெள்ளிக்காசு, பித்தளை காசு, செம்பு காசு அப்படின்னு சொன்னாக்க இருபெயரொட்டு பண்பு தொகை ஆகாது. ஏன் அப்படின்றதுக்கு கேட்டா, இதுல காசை மட்டும் நீக்கிட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டா அது காசை குறிக்காது. இதை வேணாமும் குறிக்கும். வெள்ளின்னு சொல்றது காசுதான் குறிக்கணும் அவசியம் கிடையாது, குறிக்காது. அதனாலதான் அது இருபெயரொட்டு பண்பு தொகை, ஒரு பொது சொல், அதில் இருக்கக்கூடிய ஒன்று சிறப்பு சொல்லாக இருக்கு. இப்படி அமைவதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. இப்போ மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். திங்கள்னா மாதமும் ஒரு பொருள். அந்த மாதத்துல எதுவானா இருக்கலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணின்னு 12 மாசம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். பிப்ரவரி, ஜனவரி, நவம்பர் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இதுல பார்த்தா சித்திரைன்னு சொன்னாலே அது மாதத்தை குறிக்கிறது, மார்கழின்னு சொல்லும் போது அது மாதத்தை தான் குறிக்க போகுது. அப்படி அந்த ஒரு சொல்லே அந்த மாதத்தை குறிப்பதனாலதான் அது இருபெயரொட்டு பண்பத்துன்னு சொல்றோம். அப்போ அது மிகும் மார்கழி திங்கள் தைப்பூசம். இது மாதிரி வருகின்ற இருபெயரொட்டு பண்பு தொகை அமையும். இப்படி இருந்தாதான் அது இருபெயரொட்டு தொகை அந்த இடத்துல மிகும்ங்கிற பொருள்ல நாம எடுத்துக்கோம். நன்றி ஐயா. நன்றிமா. வேற யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது கேள்விகள் இல்லைன்னா நம்ம வகுப்பு நிறைய செய்துக்கலாம், முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சுக்கலாம். இது ஒரே ஒரு செய்தியோடு சொல்லி முடிச்சுக்கலாம். இதுவரைக்கும் பார்த்த இப்ப வல்லின மிகுமிடங்கள், மிகா இடங்கள் என்பது பொதுவா நினைவில் வைத்து கவனமா பார்க்கணுமே தவிர அவற்றுக்கான இலக்கண செய்திகளை புரிந்து கொண்டால்தான் அங்க பிழையை தவிர்க்க முடியும். இது சின்னதா கையில வச்சுக்கிற ஒரு ஒரு குறிப்பு மாதிரி வச்சுக்கலாம். அவற்றை நீங்கள் கற்றுக்கொண்டால்தான் இவற்றை நீங்க பயன்படுத்திக்க முடியுங்கிறதையும் நினைவில் வச்சுக்கோங்க. இப்ப எப்படி இருபெயரொட்டு பண்பு தொகைன்னா என்னன்னு கேட்டீங்களோ, அது போல மற்ற இலக்கண பெயரச்சம்னா என்னன்னு கேட்டீங்களோ, வினையச்சம்னா என்னன்னு கேட்டீங்களோ, இது போல உண்டான பொருள் தெரிந்தாதான் இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். வெறும்னா இது வருகின்ற சொல்ல இது பெயர்ச்சல பெயரச்சமா வினையச்சமானு தெரியாத போதே ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா நிறைய பேருக்கு எது பெயரச்சம் எது வினையச்சம் கூட இன்னும் தெரியல. அதனால வல்லினம் மிகுமா மிகாதான்ங்கிற குழப்பமும் இருக்கு. அதனால இலக்கண விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு நடப்புல இருக்கிற எடுத்துக்காட்டுகளோடு அதை விட உங்களுடைய அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ரொம்ப சூப்பர் சார். நீங்க கூட சொல்றப்ப ஏதோ ஒண்ணு சார், இல்ல ஒரு அதுல என்னன்னு கேட்டா, நான் வந்து பவர் பாயிண்ட் செஞ்சுட்டு திரையில பாக்குற போது எனக்கு முழு எழுத்துக்களும் அப்படியே உடையாம தெரிஞ்சது. இதை வந்து நம்ம வந்து வழங்குகிற போது பிரசன்ட் பண்ணுங்கிற போது அது உடஞ்சு உடஞ்சு வந்திருக்கு, அது என்னன்னு தெரியல. அது அந்த அடுத்த முறை ஃபாண்ட்டை குறைச்சிடறேன். அடுத்த ஃபாண்ட் பெரியசா இருக்கிறப்ப டிஸ்பிளே ஆகுறப்ப அது அந்த கேப்பை விட்டு வெளியில போயிருந்தேன், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆ மாறுது. இருந்தாலும் ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலே நானும் பவர் பாயிண்ட் போடுவேன், பட் நீங்க போடுற அளவுக்கு நான் இது வரைக்கும் இந்த பவர் பாயிண்ட் நான் போட்டது இல்ல. அந்த வகையில இதுதான் ஒரு கற்றல் கற்பித்தல் முறைங்கிறது இந்த இதுதான் சார். வெறும் ஓரலா சொல்லிட்டு நம்ம அந்த கற்றல் கற்பித்தல் முறை இல்லாம மாணவர்கள் மனதில் உள்ள இறங்கி நம்ம சொன்னாதான் முடியும். நடைமுறையில் உள்ள எடுத்துக்காட்டோடு ரொம்ப யதார்த்தமா இருந்தது. பொதுவாக எங்க மாணவர்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க, கிட்டத்தட்ட கேள்வியே ஒரு அரை மணி நேரம் போகும்.
இன்னைக்கு கேள்விகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, ஒண்ணு நல்லா புரிஞ்சிருக்கணும், ஒண்ணு நல்லா புரியலன்னு. உண்மையிலே நல்லா புரிஞ்சது அப்படிங்கறதுதான் இந்த வகுப்பினுடைய பின்னூட்டமா மாணவர்கள் சார்பா நான் தெரிவிச்சு கொள்ளுகிறேன். அந்த வகையில நல்ல ஒரு இன்னைக்கு நம்ம நான் நடைமுறை தமிழ்ல நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை வந்து தெளிவாக சான்றுகளோடு சுட்டி காட்டிய பேராசிரியர் அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழக ரூசா 2.0 சார்பாகவும், ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் என்னுடைய சார்பாகவும், மாணவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியாக நாம் வருகின்ற சனிக்கிழமை இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணவிருக்கிறோம். அதை முடித்துவிட்டு ஐயாவிற்கு ஒட்டுமொத்தமான நன்றியுரை நான் வழங்கலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. மகிழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. சந்திப்போம் மீண்டும்.